வேத புஸ்தகத்தில் பின்னோக்கி பார்த்தலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற சில விவரங்களை நான் உங்களுக்கு இன்றைக்கு சொல்லும்படியாய் விரும்புகிறேன். பொதுவாக முன்னோக்கி போகிறவர்கள், ஒரு வாகனமாக இருக்கட்டும், நாம் வழிநடந்து செல்வதாக இருக்கட்டும், முன்னோக்கி செல்லும் பொழுது நம்முடைய முழு கவனம் முன்னே இருக்க வேண்டும், முன்னோக்கி போகணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே வேளையில் வாகனம் ஓட்டி செல்லுகிறவர்களுக்கு தெரியும், முன்னே மட்டும் பார்த்து சில வேளை ஓட்ட முடியாது, ரியர் மிரர் இருக்கும், பின்னே பார்க்கக்கூடிய ஒரு கண்ணாடி, அந்த கண்ணாடியும் அடிக்கடி பார்க்க வேண்டி வரும். சைட்லேயும் ரெண்டு கண்ணாடிகள் இருக்கும், பின்னால் என்ன நடக்குது அப்படி சொல்லியும் சில வேளை கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. பைபிளும் அப்படித்தான் சொல்லுகிறது. சில இடங்களில் பின்னோக்கி பார் என்று பைபிள் சொல்லுகிறது, சில இடங்களில் பின்னோக்கி பாராதே என்று சொல்லுகிறது. அப்போ பாருங்கள், தேவையான காரியத்துக்காக நல்ல நோக்கத்திற்காக பின்னோக்கி பார்க்க வேண்டிய நேரம் பின்னோக்கி பார்க்க வேண்டும், அவசியம் இல்லாமல் பின்னோக்கி பார்க்க கூடாது. முன்னோக்கி பார்க்க வேண்டியதில் ரொம்ப தெளிவாக இருக்கணும். இதுதான், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். முதலாவதாக பின்னோக்கி பார் என்று சொல்லி ரெண்டு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லும்படியாய் விரும்புகிறேன். ஒன்று, நாம் ஏன் பின்னோக்கி பார்க்க வேண்டும்? நாம் கடந்து வந்த வாழ்க்கை, நீங்கள் இந்த செய்தியை உங்கள் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு கவனித்து வாருங்கள். உங்களுக்கு இன்றைக்கு எத்தனை வயதாகிறது, எத்தனை வருடங்கள் இந்த பூமியில் நீங்கள் வாழ்ந்திருக்கிறீர்கள்? அப்போ உங்களுக்கு ஒரு பாஸ்ட் இருக்கிறது, ஒரு கடந்த காலம். அந்த கடந்த காலத்தை நீங்கள் திரும்பி பார்க்க வேண்டும், திரும்பி பார்க்க வேண்டும். இத்தனை வருஷங்கள் வாழ்ந்து வந்திருக்கிறீர்கள், பல சூழ்நிலைகளை கடந்து வந்திருக்கிறீர்கள், எத்தனையோ வெற்றி தோல்விகள், மேடு பள்ளங்கள், கஷ்டங்கள், புகழ்ச்சிகள், இகழ்ச்சிகள் எல்லாம் வந்திருக்கிறது. அப்போ இந்த வாழ்க்கையை, கடந்து வந்த பாதையை திரும்ப பார்க்கிறது. ஒன்று எதற்காக என்று சொன்னால், நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருப்பதற்காக. அல்லேலூயா. நன்றி அறிதலுக்காக நாம் திரும்பி பார்க்க வேண்டும். இந்த வயதில் நம்மை பூமியின் முகத்தில் நிறுத்தி இருக்கிறார், சுகத்தோடு வைத்திருக்கிறார், வேலைகள் செய்ய பலன் தருகிறார், சம்பாதிக்க உங்களுக்கு பலன் தருகிறார், சர்ச்சில் வந்து ஆண்டவரை ஆராதிக்க கிருபை தருகிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம் இவைகள் எல்லாம். நான் சொன்ன இந்த ஒவ்வொன்றையும் அனுபவிக்க முடியாத மக்கள் இருக்கிறார், விரும்பினாலும் அனுபவிக்க முடியாதவர்கள் இருக்கிறார்கள். அப்போ ஒவ்வொன்றிலும் நம்மை நாம் திரும்பி பார்க்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது எவ்வளவு ஒரு நன்றி அறிதல் நமக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆதியாகமம் 32:10 யாக்கோபு சொன்னார், அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல, நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுது இரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். அல்லேலூயா. அழகான வார்த்தை, தேவனே 20 ஆண்டுகளுக்கு முன்பு நான் இந்த யோர்தானை கடந்து செல்லும் பொழுது என் கையில் ஒரு மேய்ப்பனுடைய கோல் மட்டுமே இருந்தது, ஆனால் இன்றைக்கு 20 ஆண்டுகள் தாண்டி என் வாழ்க்கை, இந்த 20 ஆண்டுகள் திரும்பி பார்க்கும் பொழுது 20 ஆண்டுகளின் ஆரம்பம் வெறும் கோல், ஆனால் இன்றைக்கோ ரெண்டு பரிவாரங்களோடு நான் திரும்ப வந்து கொண்டிருக்கின்றேன். அல்லேலூயா. இது யாக்கோபு தன் 20 ஆண்டு வாழ்க்கையை திரும்பி பார்த்த தருணம். திரும்பி பார்த்து நன்றியோடு ஆண்டவருக்கு சொல்லுகிறார், நீர் காட்டின தயவு, உம்முடைய உண்மை அல்லது உம்முடைய சத்தியம், அதுதான் அடியேனை இந்த அளவுக்கு வளர்த்தி என்னை பெருகச் செய்து மேன்மையாக்கி இருக்கின்றது என்று சொன்னார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நீங்கள் சிலர் பல வேளை ரொம்ப அதிருப்தி அடைவதுண்டு, என்ன வாழ்க்கை என்று சொல்லி சிலருக்கு சந்தோஷம் இல்லை இன்று இருக்கிற நிலைமைகளில். அப்போ நீங்க உட்கார்ந்து ஒரு நாள் திரும்பி பார்க்கணும், நான் கடந்து வந்த பாதைகள் எப்படிப்பட்டது, எவ்வளவு கஷ்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், துக்கங்கள், தோல்விகள், இழப்புகள், நஷ்டங்கள், இந்த பாதையிலிருந்தெல்லாம் ஆண்டவர் என்ன இன்னைக்கு தூக்கி எடுத்து
இவ்வளவு அழகாக நடத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அதை நினைக்கும் பொழுது இப்பொழுது இருக்கிற அந்த பாதையை குறித்த அதிருப்தி மாறிவிடும். அந்த முறுமுறுப்பு, அந்த ஆண்டவர் மேல இருக்கிற சந்தோஷ குறைவு எல்லாமே மாறிடும். திரும்பி பார்க்கணும் சில சூழ்நிலைகளை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் கடந்த 2 வாரங்களாக சரீரத்துக்கு அவ்வளவு சரியாக இல்லை. அப்போ நமக்கு அடிக்கடி இந்த மாதிரி சளி காய்ச்சல் வந்துருதே அப்படி கொஞ்சம் மனசுக்கு வருத்தமாக இருந்து, கொஞ்ச காலங்களாக வர்றதில்லை, இப்போ 6 மாதம் தாண்டி திரும்ப வந்துருச்சே அப்படின்னு சொல்லி. அப்போ ஆண்டவர் என்னை திரும்பி பார்க்க வைத்தார். குறிப்பாக என்னுடைய வாழ்க்கையின் ஒரு கட்டம் ட்ரிவாண்டத்தில் அப்ரண்டிஸ்ஷிப் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது, டெய்லி நாகர்கோயிலேருந்து காலையில் 3 மணிக்கு எழும்பி குளித்து ட்ரெயின் பிடித்து ட்ரிவாண்டம் போயிட்டு வேலை பார்த்துட்டு திரும்ப வரணும். எனக்கு அந்த காலையில் எழும்பி குளிச்சுட்டு வெளியே போகிறது ஒத்துக்காது, ஒரே சளி தொல்லை. நான் அதை திரும்ப நினைவு கூர்ந்த பொழுது, ஒவ்வொரு நாளும் நான் வேலைக்கு போகும்போது என் பாக்கெட்டு ஒரு டிஸ்பென்சரி மாதிரி தான் இருக்கும். அந்த பாக்கெட்டுக்குள்ளே விக்ஸாக்ஷன் டேப்லெட்டு கிடக்கும், அதுக்குள்ளே கிராம்பு தைலம் கிடக்கும், காதில் ஊற்றுற ஒரு டப்பா அது கிடக்கும், இதுக்கு மேலே பஞ்சு இருக்கும், என்னெல்லாமோ இருக்கும். காது மூக்கு தொண்டை எப்போ பிரச்சனை பண்ணுனே தெரியாது. எல்லாத்துக்கும் ஒரு மருந்து பெட்டி மாதிரி இந்த பாக்கெட்டு தான். எல்லாம் பாக்கெட்டில் வச்சுட்டு தான் போகிறது வர்றது. எப்போ எதை அட்டாக் பண்ணாலும் உடனே ஒன்று எடுத்து போடுறது. இப்படி வாழ்ந்த நாட்களை திரும்பி பார்த்த பொழுது இதெல்லாம் ஒரு கஷ்டமே இல்லை. அல்லேலூயா. ஏதோ 6 மாதத்துக்கு ஒருக்கா தும்மல் வருதுன்னு சொல்லி நம்ம வருத்தப்பட்டா என்ன விஷயம் இல்லையா? அன்னைக்கு ஒரு நடமாடும் டிஸ்பென்சரி மருந்தகமாக இருந்த நம்மை இன்றைக்கு ஆண்டவர் இயேசு எவ்வளோ அழகா சுகப்படுத்தி எத்தனை இடங்களுக்கு போக எத்தனை ஊழியங்களை செய்ய பலப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ திரும்பி பார்க்கிறதுனால் இப்படிப்பட்ட நன்மைகள் நமக்கு உண்டாகிறது. இல்லை அதெல்லாம் நம்ம மறந்துடுவோம். மறந்துட்டு இப்போ உள்ள சின்ன கஷ்டத்தை பெருசாக நினைச்சிட்டு வருத்தப்பட்டு நம்மை நாமே கட்டுகளுக்குள் ஆக்கி கொண்டே இருக்கிறோம். அநேக உள்ளங்கள் கட்டப்பட்டு கிடக்கிறது. ஸ்தோத்திரம். ஆகவே தேவ பிள்ளைகளே, திரும்பி பாருங்கள். நீங்கள் வேதனையடைந்த நாட்கள், நெருக்கப்பட்ட நாட்கள், கஷ்டப்பட்ட நாட்கள், அதெல்லாம் தொடர ஆண்டவர் விடலை. அதிலிருந்து ஆண்டவர் விடுவித்தார். அது மட்டும் இல்லை, இன்னைக்குள்ள நிலைமையை பார்த்தால் அதிலிருந்தெல்லாம் எவ்வளவோ உயர்த்தி கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. தனிமையின் வேதனையில் எனக்கு ஒரு வாழ்வு கிடைக்குமா, எனக்கு கல்யாணம் ஆகுமா, எனக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குமா, என் வாழ்க்கை என்ன அப்படிலாம் சொல்லி நீங்கள் ரொம்ப வேதனைப்பட்டு துவண்டு போய் வேதனையில் உங்கள் இரவுகளை தூக்கமின்றி கழித்த அந்த நாட்களை கொஞ்சம் திரும்பி பார்க்கணும். திரும்பி பார்க்கும்போது தான் இன்றைக்கு இருக்கிற நல்ல சூழ்நிலை. இன்னைக்கு குடும்பமாக இருக்கிறீங்க, ஆண்டவர் வேலை கொடுத்துருக்கிறாரு, வாழுகிற வாய்ப்புகளை தந்திருக்கிறாரு. எல்லாவற்றுக்கும் மேலே இந்த நித்திய ஜீவ பாதையை அறிந்து அதில் நடக்கக்கூடிய கிருபையை தருகிறார். அல்லேலூயா. இதெல்லாம் நினைக்கும் பொழுது நமக்கு எவ்வளோ ஒரு நன்றி உணரும். இது தேவனுடைய தயவு. அல்லேலூயா. அவருடைய கிருபை. எனவே இப்படி நினைக்கும் பொழுது நம்மில் இருக்கிற பல வருத்தங்கள், பல உள்ளத்தில் இருக்கக்கூடிய கட்டுகள் மாறி போகும். அல்லேலூயா. நன்றி அறிதல். யாக்கோபை போல நல்ல ஒரு நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்கள். அதற்காக நீங்கள் இடையிடையே உங்கள் உபவாச நாட்களிலே, நீங்கள் அமர்ந்திருந்து நீண்ட நேரம் ஜெபிக்க தெரிந்து கொண்ட வேளைகளிலே கொஞ்சம் திரும்பி பார்த்து ஸ்தோத்திரம் செலுத்தணும். ஆண்டவர் நமக்கு நம்மை நடத்தி வந்த பாதைகளை திரும்பி பார்த்து ஸ்தோத்திரம் செலுத்தணும். அல்லேலூயா. அதோடு கூட அந்த ரட்சிப்பின் சந்தோஷம், அது உங்கள் வாழ்க்கையில் நல்ல அலைவாக இருக்கணும். அதாவது உயிரோட உயிர் மீட்சியாக இருக்கணும். ரட்சிப்பின் சந்தோஷம். ஏனென்றால் உலகத்தில் சரீர பிரகாரமாக, பொருளாதார ரீதியாக, மற்றுள்ள காரியங்களில் கர்த்தர் எவ்வளவோ நன்மை செய்திருக்கிறார். அது எல்லாவற்றை விட பெரிய நன்மையாக்கும் அவர் நம்முடைய ஆத்மாவை பாவத்திலிருந்து மீட்டெடுத்தது. அல்லேலூயா. அந்த பிசாசுடைய அதிகாரத்திலிருந்து ஆண்டவர் நம்மை விடுதலை செய்தது. அந்த அக்னி கடலுக்கு போக வேண்டியவர்களை இனி நீ அக்னி கடலுக்கு அல்ல, என் ராஜ்யத்துக்கு வருவாய் என்று நம்முடைய பாதையை திருப்பினதை நினைவு கூறணும். அல்லேலூயா. அதை அடிக்கடி நினைவு கூர்ந்து நீங்கள் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தால் திரும்ப திரும்ப நிரப்பப்படணும். அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார். எவ்வளவு கொடிய பாவியா இருந்தேன், அந்த போதைக்கு அடிமையா கடந்தேன்,
இந்த கொலைபாதகத்துக்கு அடிமையா இருந்தேன், அடிதடிக்கு அடிமையா இருந்தேன், பொய்க்கு கெட்ட காரியங்களுக்கு அடிமையா இருந்த என்னை இயேசு இன்றைக்கு எவ்வளவு புது மனுஷனாய் தனது பிள்ளையாய் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. இத ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் உங்களுடைய உபவாச நாட்களில் கொஞ்சம் நினைவு கூறணும். நினைவு கூர்ந்து நல்லா ஸ்தோத்திரம் பண்ணும்போது ஒரு சந்தோஷம், அது ஆவியில் வருகிற சந்தோஷம். அல்லேலூயா. சும்மா நம்ம உணர்ச்சியில் வரக்கூடிய சந்தோஷம் அல்ல, அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் என்பது ஆவியில் வரக்கூடிய சந்தோஷம். அல்லேலூயா. அதை அனுபவிக்கணும், அதை அனுபவிச்சு ஸ்தோத்திரம் பண்ணணும். எனக்கு கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சகோதரன் இதை அனுபவமாக சொன்னார். அதுல தான் நானும் அடிக்கடி இதை செய்ய ஆரம்பிச்சேன். அவர் சொல்லுவார், சொன்னார், எனக்கு எப்பமா சோர்வு வந்துச்சுன்னா, ஊழியத்தில் கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டது என்றால், நான் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ண போகும்போது இந்த ஊழிய ஜெப குறிப்புகள், விசுவாசிகளுடைய ஜெப குறிப்புகள் எல்லாத்தையும் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு என்னை ஆண்டவர் ரட்சித்த நாளை நினைப்பேன். நினைச்சு அன்றைக்கு ஆண்டவர் எனக்குள் செய்த கிரியை எப்படிப்பட்டது, எப்படி மோசமானவனா இருந்தேன், எவ்வளவு கடின இருதயம், எவ்வளவு மோசம், ஆனா அதிலிருந்து இயேசு என்னை எப்படி வெளிச்சமாக்கினார், எப்படி விடுதலை ஆக்கினார். அல்லேலூயா. அதை நான் நினைச்சு நினைச்சு கொஞ்ச நேரம் ஆண்டவர்கிட்ட பேசி பேசி சோத்திரம் பண்ணும் பொழுது ஒரு சந்தோஷம் எனக்குள்ளிருந்து எழும்பி வரும். அல்லேலூயா. அதுதான் ரட்சிப்பின் சந்தோஷம். அல்லேலூயா. அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்துல நிரம்பும் பொழுது பழையபடி ஒரு பெரிய பலன் வந்துடும். ஆமென். அவரிடத்திலிருந்து அதை கேட்ட பிறகு நானும் அடிக்கடி அதை செய்து பார்க்கிறேன். அது உண்மையிலே ஒரு பெரிய பலனாகத்தான் இருக்கிறது. அல்லேலூயா. வாழ்க்கை இப்பொழுது இருக்கிற சில காரியங்களில் பெரிய எதிர்பார்ப்புகளை வைத்துக் கொண்டு அந்த எதிர்பார்ப்பு ஒன்றும் நடக்கலையேன்னு சொல்லி வாடி வதங்கி சோர்ந்து துவண்டு தளர்ந்து பரிதாபமாக காணப்படுகிறது. இன்றைக்கு அந்த நிலைமையிலிருந்து தேவ மக்கள் எழும்ப வேண்டும். அதற்கு தான் நீங்கள் திரும்பி பாருங்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள். நன்றியினால் உள்ளம் நிரப்பப்படும் பொழுது, இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் அதனால் உள்ளம் நிரப்பப்படும் பொழுது வாழ்க்கை மிகப்பெரிய பலனாக இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்கள் பலன். நீ ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயானால் உன் பலன் குன்றினது. அப்ப இன்றைக்கு தேவ பிள்ளைகளுக்கு ஆவியின் பலன் ஏன் குண்டி போய் இருக்கிறது? ஆபத்து காலத்தில் கம்பீரிக்க வேண்டிய தேவ பிள்ளை ஆபத்து காலத்தில் சோர்ந்து போனாய். நீ சோர்ந்து போகும் பொழுது உடைய பலனும் குண்டி போனது. அல்லேலூயா. அதனால கர்த்தருடைய பிள்ளையே, ஆபத்தில் அருந்துளையாய் நிற்கிறவர், கூட இருப்பேன் சொன்னவர், அவர் நம்முடைய தலையில் முடியெல்லாம் எண்ணி வச்சிருக்கிறவர், இந்த பெரிய தேவனை விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் ஆபத்தில் சோர்ந்து போகாதிருப்பீர்களாக. அல்லேலூயா. கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாயிருங்கள், அதுதான் உங்களை பலப்படுத்துகிறது. ஆமென். எனவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் நன்றி அறிதல் உள்ளவர்களாய், தேவனுக்கு நன்றி, தேவனுக்கு நன்றி. அல்லேலூயா. ஒவ்வொரு கட்டத்திலும் தேவன் எப்படி நடத்தி வருகிறார், என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சின்ன ஒரு செகண்ட் தான் ஆண்டவுடைய கிரியை. அல்லேலூயா. நேற்று இரவு என் சூழ்நிலை, இன்னைக்கு நான் காலையில் ஆராதனைக்கு வந்து பிரசங்கம் பண்ணவே முடியாது. அப்படி இருந்த தொண்டைய திடீரென்று ஒரு இமை பொழுதுல, ராத்திரி ஒரு 11 மணி இருக்கும், 10:30 மணி 11 மணி இருக்கும், ஒரு கட்டறுத்தல், ஒரு பெரிய விடுதலை. ஹல்லேலூயா. என்ன ஆச்சரியம்னே சொல்ல தெரியல. ஆண்டவர் நினைச்சா ஒரு நிமிஷம் தான். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப இதெல்லாம் நம்ம அனுபவிக்கும் பொழுது நம்ம சோர்ந்து போகக்கூடாது. நம்ம வர வர மகிழ்ச்சியாத்தான் மாறிக்கிட்டே வரணும். ஹல்லேலூயா. இந்த தேவன் செய்யக்கூடிய இவ்வளவு பெரிய கிரியைகளை நினைத்து திரும்பி பார்த்து அடிக்கடி நன்றி சொல்ல வேண்டியது, ஸ்தோத்திரம் பண்ண வேண்டியது நம்முடைய மிக முதற் கடமை. அல்லேலூயா. நல்ல தெய்வ பிள்ளைகள், ஸ்தோத்திரம் பண்ணுங்க, திரும்பி பார்த்து நன்றி சொல்லுங்க. இன்னொன்று, தாவீது ஒரு நன்றி அறிதல் உள்ள மனுஷன். அவர் சிங்காசனத்திலே உட்கார்ந்த பொழுது அவர் கேட்ட ஒரு கேள்வி, 2 சாமுவேல் 9:1 வாசிங்க. யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியா இருக்கிறவன் உண்டா என்று தாவீது கேட்டான். அப்ப தாவீது சிங்காசனத்துல உட்கார்ந்த உடனே திரும்பி பார்க்கிறார், பின்னோக்கி பார்க்கிறார். பின்னிட்டு பார்த்த பொழுது சவுல் அவருடைய நினைவுக்கு வருகிறார்.
சவுலின் மகனாகிய யோனத்தான் அவருடைய நினைவுக்கு வருகிறார். சவுலை நினைக்கும் பொழுது தாவீதுக்கு எப்படி உள்ள உணர்வு வரும்? சாதாரணமா நாமளும் மனுஷங்க தானே. சவுல் என்ன துன்பப்படுத்தினான்? தாவீதை கடைசி வரை துன்பப்படுத்தினான். அப்போ அவனை நினைக்கும் பொழுது எப்படிப்பட்ட ஃபீலிங்ஸ் வரும்னு உங்களுக்கே தெரியும். ஆனால் அதுக்கு மேலே அந்த சவுளுடைய குமாரனாகி யோனத்தானை நினைக்கிறான். அந்த சவுல் வேதனைப்படுத்தி கொண்டிருந்த நாட்களிலே யோனத்தானோ அந்த தகப்பனுக்கு மகனாக இருந்த பொழுதிலும் தாவீதுக்கு ஆதரவாக இருந்தான். அல்லேலூயா. தாவீதை நேசித்தான், தாவீதை உயிரை காப்பாற்றி விட்டான். இதெல்லாம் அவன் நினைக்கிறான். அப்போ வாழ்க்கையில் பின்னால் திரும்பி பார்க்கும்போது ரெண்டு நினைவுகள் மோதுகிறது. ஒன்று சவுல், ஒன்று யோனத்தான். இதிலே அவன் எடுத்து சொல்லுகிறான், யோனத்தான் நிமித்தம் சவுல் வீட்டாரில் ஒருவனுக்கு நன்மை செய்ய யாராவது இருக்கிறாங்களா? ஸோ வாழ்க்கையில் தேவன் செய்த நன்மைகளை நினைத்து திரும்பி பார்த்து நன்றி சொல்லணும். அடுத்தது மனுஷர்கள் நமக்கு செய்தவைகள். மனுஷர்கள் செய்தவைகள் சவுல் போன்றவர்களும் உண்டு, யோனத்தான் போன்றவர்களும் உண்டு. யோனத்தானை நினைவு கூறுங்கள். சில சவுல்கள் துன்பப்படுத்தி இருப்பார்கள், ஆனால் அதன் ஊடாக எத்தனையோ யோனத்தான்களை அந்த சவுல் கூட்டத்துக்குள்ளே கத்தர் எழுப்பியிருக்கிறாரே. அல்லேலூயா. அதை நினைக்கும் பொழுது அந்த குடும்பத்துக்கும் நன்மை செய்யணும். நான் நல்லா இருக்கிறேன் இன்னைக்கு, நான் கடந்து வந்த பாதையில் யோனத்தான் எனக்கு தயவு பாராட்டினான், அவனுக்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்கணும். திரும்பி பார்க்கிறேன். உலகத்தில் சொல்லுவாங்க, ஏறி வந்த ஏணியை எட்டி உதைக்காத, ஏறி வந்த ஏணியை எட்டி உதைக்காதன்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி எத்தனையோ மனிதர்களுடைய உதவிகள் நமது வாழ்க்கையில் தேவன் தந்திருக்கிறார். அந்த மனிதர்களையும் நாம் நேசிக்கணும், கனம் பண்ணணும், நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்கணும். ஒரு படிக்க சிலர் உதவி பண்ணியிருப்பார், ஒரு வேலை வாய்ப்புக்கு உதவி செய்திருப்பார், உங்கள் வெளிநாட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பார், வீடு கட்டுற சமயத்தில் இக்கட்டான நேரத்தில் உதவி பண்ணியிருப்பாங்க. சில சிக்கலில் நீங்கள் மாட்டி இருக்கும் பொழுது வாய்மொழி பேச்சினாலேயோ அல்லது ஒரு செயலினாலேயோ உங்களுக்கு உதவி செய்து உங்களை விடுதலை செஞ்சுருப்பாங்க. எத்தனையோ நன்மைகள், எத்தனையோ நன்மைகள். வியாதி படுக்கையில் உங்களை கூட வந்திருந்து கவனிச்சிருப்பாங்க, உங்களை பணிவிட செஞ்சுருப்பாங்க, பண உதவி செஞ்சுருப்பாங்க. எல்லாம் கொஞ்சம் நினச்சி பாருங்கள். அவங்களையும் அவங்க பிள்ளைகளையும் அவங்க குடும்பங்களையும் நாம் ஒரு நாளும் மறக்கக்கூடாது. நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா ஓடி போய் உதவி செய்யும். தாவீது தேடி போய் உதவி செய்கிறான் பாருங்க. யோனத்தான் நிமித்தம் ஒரு நன்மை செய்ய ஒரு ஆள் கிடைக்குமா? அது மட்டும் இல்ல, அடுத்தது மூன்றாம் வசனம் வாசியுங்கள். அப்பொழுது ராஜா, தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயவு செய்யும்படி அவன் வீட்டாரில் யாதொருவன் இன்னும் மீதியா இருக்கிறானோ என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இன்னும் யோனத்தானுக்கு இரண்டு கால்களும் உடமான ஒரு குமாரன் இருக்கிறான் என்றான். முதல் வசனத்தில் யோனத்தான் நிமித்தம், மூன்றாம் வசனத்தில் தேவன் நிமித்தம். அழகான வார்த்தை. முதல்ல அவர் சாதா மனுஷிக கண்ணோட்டத்தில் சொன்னார், அந்த யோனத்தான் எனக்கு ரொம்ப உதவி செய்தார், அவர் நிமித்தம் இந்த சவுல் குடும்பத்தில் யாருக்காவது நன்மை செய்ய வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டார். அடுத்து அவருடைய அந்த உள்ளம் அடுத்த ஒரு உயர்ந்த நிலைக்கு ஏறி வருகிறது. சொல்றாரு, தேவன் நிமித்தம் நான் சவுல் குடும்பத்தாருக்கு தயவு செய்யும்படி யாராயில இருக்கிறாங்களா? இப்போ தேவன் நிமித்தம் சவுல் குடும்பத்தாருக்கு நன்மை, இது ஒரு அழகா இருக்கிறது. ஏன்னா சவுல் நிமித்தம் நன்மை செய்வேன்னு சொல்ல முடியாது. சவுல் செய்த வேலைக்கு ஒரு நன்மையும் செய்ய முடியாது அவன் குடும்பத்துக்கு. இவர் என்ன பண்றாருன்னா, முதல்ல அதுல ஒரு யோனத்தானை கண்டுபிடிக்கிறாரு, நன்றி அறிதல். அடுத்தது, இந்த சவுலுடைய தீமைகளை எல்லாம் எனக்கு நன்மையாக முடிய செய்த என் தேவன் நிமித்தம் இதே சவுல் குடும்பத்துக்கு நான் நன்மை செய்வேன். அல்லேலூயா. எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை, எவ்வளவு உயர்ந்த ஒரு சிந்தை. உங்களை பகைத்தவர்கள், உங்களை கஷ்டப்படுத்தினவர்கள், ரொம்ப வேதனைப்படுத்தினவர்கள், ஆனா இப்பொழுது நீங்க இதை கடந்து வந்தாச்சு, கடந்து வந்து ஆண்டவர் நல்ல நிலைக்கு கொண்டு வந்தாச்சு. இப்போ நீங்கள் திரும்பி பார்க்கும்போது இந்த தாவீதனுடைய இந்த உள்ளம் உங்களுக்கு வரணும். இந்த மனுஷன் எனக்கு செய்த தீமைகள், அந்த குடும்பம் எனக்கு செய்த தொந்தரவுகள், இது எல்லாவற்றையும் கர்த்தர் இன்னைக்கு நன்மையாக முடிய பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. யோசேப்பு அப்படி தானே சொன்னார்,
நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ அதை நன்மையாக என்ன பண்ணாரு, முடிய பண்ணார். அப்ப நான் உங்களை நினைச்சு இனி கோபப்பட்டு பிரயோஜனம் இல்லை, அந்த தீமையை நன்மையாய் தேவன் முடிய பண்ணினார். அவரை நினைக்கும் பொழுது உங்களையும் நான் நேசிக்கிறேன். அல்லேலூயா. அப்ப சவுலே, நீ என்னை துன்பப்படுத்தினவன், ஆனால் நீ தேவனுடைய கரத்தின் ஆயுதமாக பயன்படுத்தப்பட்டு என்னை துன்பப்படுத்தினாய், அது என்னுடைய பிற்கால நன்மைக்கானது. அல்லேலூயா. சோ நீ வந்து யூ ஆர் எ வெப்பன் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் காட், அவ்வளவுதான். நீ ஒரு மனுஷன், நீ அப்படி செஞ்சிட்ட இப்படி செஞ்சிட்டான்னு உன் மேல எரிச்சல் ஆகிறதுக்கு எந்த விஷயம் இல்லை. கர்த்தர் உன்னை பயன்படுத்தினார் என் வாழ்க்கையை உயர்த்துறதுக்காக. அல்லேலூயா. என்னை இந்த நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு கர்த்தர் உன்னை கொண்டு சில தீமைகளை எனக்கு செய்ய அனுமதித்தார். தட்ஸ் ஆல். உன் மேல வருத்தப்பட்டு ஒண்ணும் இல்லை, உன் குடும்பத்துக்கு நான் நன்மை செய்வேன். அல்லேலூயா. சோ பின்னோக்கி பார்க்கும் பொழுது தேவன் மேல நன்றி. ரெண்டாவது, யோனத்தான் போல உங்களுக்கு நன்மை செய்தவர்களை மேல ஒரு நன்றி அறிதல். அடுத்தது, உங்களுக்கு தீமை செய்த சவுல்கள் அவங்களுடைய சந்ததிகள், அதுகளையும் நினைச்சு இவரும் வருத்தப்படாண்டா, அவங்களால தான் தேவன் என்னை நெருக்கி உபத்திரவப்படுத்தி இன்னைக்கு நல்ல நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. நிறைய பாடங்கள் படிச்சிருக்கேன், நிறைய அனுபவங்கள் பெற்றிருக்கிறேன். இதெல்லாம் அவர்கள் எதிர்த்து கிரியை செய்ததுனால தான். அதனால அதுல அவர்கள் நிமித்தம் சொல்லலாம், என் தேவன் நிமித்தம், என் தேவன் நிமித்தம் அவங்களுக்கும் நான் நன்மை செய்வேன். அல்லேலூயா. நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள். கடந்த காலங்களை நீங்கள் திரும்பி பார்த்து அடிக்கடி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவதும் மக்களுக்கு நன்மைகள், பதில் நன்மைகள் செய்வதும் நமது வாழ்க்கையில் எதிர்பார்க்கப்படுகிறது. கொலோசெயர் 3:15 கடைசி வார்த்தை, நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். விசுவாசிகளுக்கு கட்டளை, கட்டாயம் நீங்கள் எல்லாரும் நன்றி உள்ளவர்களா இருக்க, நன்றி அறிதல் உள்ளவர்களா இருக்க. வள்ளுவர் சொன்னார்ல, நன்றி மறப்பது நன்று அன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. நன்றிய ஒரு நாளும் மறக்காத, நல்லது அல்லாததை செய்தோம்னா அதை உடனே என்ன செய்து விடு, மறந்து விடு. உண்மை. எனவே தேவ பிள்ளைகளே, நன்றி அறிதல் உள்ளவர்களாக நாம் எல்லாரும் காணப்படணும். ஆமென். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன். எப்பொழுதும் கடந்து வந்த பாதைகளை நினைத்து கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களா இருங்கள். நன்மை செய்தவர்களுக்கு நன்றி உள்ளவர்களா இருங்கள். தீமை செய்து உங்களை உருவாக்க காரணமா இருந்தவர்களுக்கும் நன்றி உள்ளவர்களா இருங்கள். அல்லேலூயா. இரண்டாவதாக, ஏன் திரும்பி பார்க்க வேண்டும்? பைபிள் இன்னொரு காரியத்தை சொல்லுகிறது, நினைவு கூர்ந்து திருந்துவதற்காக நீங்கள் திரும்பி பார்க்க வேண்டும். நினைவு கூர்ந்து திருந்துவதற்காக நீங்கள் திரும்பி பார்க்க வேண்டும். யோபு பக்தன் சொன்னார், யோபு 29:2 சென்று போன மாதங்களிலும் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும் எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும். அல்லேலூயா. அவர் உபத்திரவத்தில் கஷ்டப்படுகிற வேளையிலே, அந்த உபத்திரவத்துக்கு முன்னாடி அவர் இருந்த நல்ல சீரை திரும்பி பார்க்கிறார். எவ்வளவு மேன்மையாக இருந்தேன், எனக்கு எவ்வளவு செல்வ சிறப்பு இருந்தது. அந்த அதிகாரம் முழுசும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் பாயிண்டா அதை அவர் வந்து எடுத்து சொல்றார். அவருடைய செல்வம் எப்படி இருந்தது, சமுதாயத்தில் அவருடைய மதிப்பு எப்படி இருந்தது, அவர் குடும்பம் எப்படி இருந்தது, அவருடைய அந்த தேவ பக்தி, அவர் தலையிலே ஆண்டவுடைய தீபம் பிரகாசித்தது,
அவருடைய கூடாரத்தின் மேல் தேவனுடைய ரகசிய செயல் இருந்தது. இப்படி தெய்வீகத்தில் அவர் எப்படி பிரகாசித்தார் எல்லாமே சொல்லுகிறார். ஒரு பெரிய ஒரு குட்டி ராஜாவை போல இருந்திருக்கிறார். அந்த 29 அதிகாரம் நீங்க வாஸ்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு குட்டி ராஜா தான். அப்படி எல்லாவற்றிலும் செல்வ சிறப்பா இருந்த மனிதன் இன்னைக்கு சரீரமெல்லாம் புண்ணு பிடித்து அப்படியே சொரிஞ்சு சொரிஞ்சு உட்கார்ந்து பரிதாபமா அப்படி இருக்கும் பொழுது அவர் திரும்பி பார்க்கிறார். அல்லேலூயா. அந்த முந்தின நாட்களின் சீர் எனக்கு திரும்ப வந்தால் எவ்வளவு நல்லா இருக்கும் என்று அவருடைய உள்ளத்தின் ஏக்கம், ஜபம், வேண்டுதல், அதை கர்த்தர் கேட்டார். 42 அதிகாரத்தில் ஆண்டவர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமை ஆசீர்வதித்தார் என்றும் அவனை இரண்டத்தனையாக என்ன செய்தார் ஆசீர்வதித்தார் என்றும் பார்க்கிறோம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, இந்த வார்த்தை அநேகருக்கு தேவை. இன்றைக்கு உலக பிரகாரம் கூட முந்தின நாட்களில் இருந்த செல்வ சீர் சிலருக்கு இல்லை. அப்போ அது திரும்ப வரணும் அப்படின்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? சிலருக்குள்ள சாத்தான் அந்த இடத்த மூடி வச்சிருக்கான். பெரிய தந்திரம் சாத்தானுடைய. ஏன்னா அந்த பைபிளில் நம்ம ஒரு பெரிய ரகசியத்தை பார்க்கிறோம், இழந்து போனவைகளை திரும்ப தர இயேசு வல்லவர். அல்லேலூயா. பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். ஆபிரகாம் இழந்து போனதை பிடித்து கொண்டு வந்தான். தாவீது இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வந்தான். மனுஷகுமாரன் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே வந்தார். எத்தனை எத்தனை வார்த்தைகள். அப்போ இழந்து போனதை திரும்ப ஆண்டவர் தருவார். திரும்ப உன்னை பழைய மேன்மைக்கு கொண்டு வருவார். உன்னை உயிர்ப்பிப்பார். He will restore you. உன்னை மீள்நிலைப்படுத்துவார். நீ இருந்த இடத்துக்கு உன்னை திரும்ப கொண்டு வருவார். இது பைபிள் நிரம்ப இருக்கிற வாக்கு தத்தங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அநேக விசுவாசிகள், அநேக தேவ ஊழியக்காரர்கள் இதை சிந்திக்க முடியாம, இது ஆண்டவர்கிட்ட கேட்க முடியாத அளவில் சாத்தான் ஒரு கட்டு போட்டு விட்டுருக்கான். இந்த கட்டு இன்றைக்கு அறுக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. சரீர சுகத்தினாலும் சரி, அங்கேயும் சுகத்துக்கு என்ன சொல்லி இருக்கிறார், கழுகை போல உன் வயது சொல்லுங்க திரும்ப வாழ வயது போல ஆகும். அல்லேலூயா. இது வசனம் தானா? ஆண்டவரால் முடியுமா? முடியும். ஆனா நம்ம இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்த்து பார்த்து அந்த ஜபத்தை எல்லாம் விட்டுருவோம். இதான் நம்மகிட்ட இருக்கிற பெரிய கட்டு. சூழ்நிலை எதுவா இருந்தாலும் உன் ஜபம் ஜபமாக இருக்கட்டும். அல்லேலூயா. வாக்கு தத்துவத்தை பற்றி கொண்டு ஜெபம் பண்ணுங்க. சூழ்நிலையை பார்த்து பார்த்து ஜெபம் பண்ணாதீங்க. புரியுதா உங்களுக்கு? சூழ்நிலையை பார்த்து பார்த்து ஜெபம் பண்ணா நம்ம ஜெபம் பாயிண்ட் பாயிண்டா கீழே இறங்கிட்டே வரும். ஒவ்வொரு நாளும் சூழ்நிலை மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம ஜெபமும் என்ன செஞ்சிடும், மாறிடும். ஜெபம் வீக் ஆயிரும். 100 கேட்டது அடுத்து 80 கேட்போம், அடுத்து 50 கேட்போம், அடுத்து 30 கேட்போம். அப்புறம் உயிர் பழச்சி நாடி துடிப்பு இருந்தா போதும்னு கேட்போம் கடைசியில். அந்த நிலைமைக்கு நம்ம ஏன் வர்றோம்னா, இந்த சரீர கண்டிஷனை பார்த்து 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 பார்த்து, உலகத்தை பார்த்து பார்த்து, மனுஷன் சொல்ல வார்த்தையை கேட்டு கேட்டு தளர்ந்து தளர்ந்து ஜபமும் குறைஞ்சு குறைஞ்சு கீழே. இதே காரியத்துக்கு வாக்கு தத்தத்தை பிடிச்சி ஜோமணிக்கிட்டே இருந்தோம்னா வாக்கு தத்தம் வாக்கு தத்தமாக தான் இருக்கும். அல்லேலூயா. அது கீழே கீழே இறங்காது. ஆமே. அதனால தேவ பிள்ளைகளே, நீங்க சரீரத்திலும் சரி பணத்திலும் சரி உங்களுடைய எந்த ஒரு ஆசீர்வாதத்திலும் மறுபடியும் உங்களை முந்தின சீருக்கு திரும்ப பண்ண இயேசு வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அதுல அவர் சில சித்தம் வச்சிருப்பார். அந்த இடங்களை திரும்ப ரெஸ்டோர் பண்ணி தந்து உங்களை ஆண்டவர் நாமத்துக்கு மகிமையா வைக்க அவர் சித்தமா இருப்பார். அதை நீங்க ஏன் இழந்து போகணும்? கேட்காமல் ஏன் நீங்க பெற்றுக்கொள்ளாம போகணும்? கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். நீங்கள் இதுவரை கேட்கவில்லை, அதனால் நீங்கள் என்ன செய்யல, பெற்றுக்கொள்ளலன்னு அவரே சொல்றார். எனவே கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த விஷயத்துல யோபுவ போல சென்று போன மாதங்களின் சீர் எனக்கு திரும்ப கிடைத்தால் நன்றாயிருக்கும். அல்லேலூயா. அந்த சிந்தனை வரட்டும், அந்த ஜபம் வரட்டும், அப்பொழுது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அவர் வெறும் உலக ஐஸ்வர்யத்துக்கு மட்டும் கேட்கல, அவருடைய தெய்வீகத்தையும் சேர்த்தான் கேட்டார். என் தலையில உங்க ஒளி பிரகாசிச்சுட்டு இருந்தது அப்பா, இப்ப எல்லாம் இருளா இருக்குதே அப்பா, திரும்பவும் அந்த சீர் எனக்கு வேண்டும். அல்லேலூயா.
எந்த சீர்? தலையில லைட் அடிக்கிற சீர். பைபிள் கையில் எடுத்து வச்சா தலையில லைட் அடிச்சுன்னா சத்தியம் வெளிப்படும். இப்ப என்ன வெளிப்படுது? என்ன வெளிப்படுது? வசனம் வாசித்தாலே சிலர் தூக்கம் வருது, சிலருக்கு மயக்கம் வருது இல்லையா? இதெல்லாம் ஏன்? தலையில லைட் குறைஞ்சு போச்சு. மறுபடியும் என் தலையில் உம்முடைய ஒளி என்ன செய்ய வேண்டும் கொஞ்சம் சொல்லுங்க. அப்படி அந்த முந்தின சீரை விரும்புறவர்களுக்கு அது கிடைக்கும். அல்லேலூயா. மறுபடியும் அந்த வெளிப்பாடுகள், அந்த தேவ ரகசியங்கள் நிச்சயமாய் வெளிப்படும். அது அது ஒரு காலம், அது முடிஞ்சு போச்சு. எல்லாருக்கும் ஆரம்ப காலம் அபிஷேகம் பெற்ற பொழுது அப்படி இருக்கும், பிறகு இப்படிதான் இருக்கும். இப்படி புதிய தத்துவம் பேசி நீங்க இழந்து கொண்டிருக்கிறீர். சில சொல்லி சொல்லி என்னாச்சு? இப்போ அது ஆதி அப்போஸ்தல காலத்துல இயேசு தம்மை வெளிப்படுத்துறதுக்காக தான் கொஞ்சம் அற்புதம் அடையாளம் செய்தாரு. இப்ப அற்புத அடையாளத்தின் காலம் அல்ல, என்ன பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. எவ்வளவு பெரிய தவறு! கர்த்தர் இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார், இன்றைக்கும் அதிசயங்களை அற்புதங்களை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவர்கள் அதை காணல, அவர்கள் அதை அனுபவிக்கல, உடனே இதுதான் சத்தியம்னு நினைக்கிறார். இல்ல, அது போலதான் ஆதி காலத்தோடு முடிந்து போகல, உங்களுடைய ஆரம்ப காலத்தோடு முடிந்து போகல. இன்னும் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஆமே. உங்களை கொண்டே இன்னும் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயம் செய்வார். எனக்கு முந்தின சீர் வேணும். என் கூடாரத்தின் மேல் தேவனுடைய ரகசிய செயல் இருந்தது. என் வீட்டுக்கு மேல, என் பூமிக்குரிய கூடாரமாக என் சரீரத்துக்கு மேல, என் வாசஸ்தலத்துக்கு கூடாரமாக என் வீட்டுக்கு மேல தேவனுடைய ரகசிய செயல். அல்லேலூயா. என்ன இது ரகசிய செயல்? உலக மனுஷனுடைய அறிவு கெட்டாத செயல். அல்லேலூயா. உலக மனுஷன் புரிஞ்சுக்கிட மாட்டான் அப்படிப்பட்ட ரகசிய செயல். அதான் அற்புதங்கள், அதான் அடையாளங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நம்முடைய வீட்டிலே ஒரு நாள் பெரிய பெரிய அற்புதம் நடந்துச்சு. இன்றைக்கு எங்கே? அதான் திரும்பி பார்க்கணும். ஆண்டவரே, ஒரு நாள் சாப்பாடு இல்லாம நாங்க எல்லாம் சேர்ந்து முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண போய் கதவை தட்டி சாப்பாடை கொண்டு வந்து கொடுத்தீங்களே, என்ன பெரிய அற்புதம்! இன்னைக்கு அந்த ரகசிய செயல்கள் எங்கே? அல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்லை, ஆனா வேறு பல காரியங்கள் நடந்தாக வேண்டியது இருக்கிறது. அன்னைக்கு சாப்பாடு தந்த ரகசிய செயல் இன்றைக்கு வேறொரு அற்புதத்தையும் செய்ய முடியும். ஆமே. அதனால அந்த ரகசிய செயல் திரும்ப வேணும்னு ஆசைப்படும், திரும்ப வேணும். அற்புத அடையாளங்கள், தேவனுடைய கிரியைகள், மக்கள் ஆச்சரியப்படுவாங்க. இந்த குடும்பம் எப்படி நிலை நிற்குது, இந்த குடும்பத்துக்கு எங்கன்னா வருதோ தெரியலையே. ஏன்னா இது ரகசிய செயல், அவனுக்கு புரியாது. ஆமேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிற வழி என்ன என்று அவனுக்கு தெரியும். அவன் தப்பு தப்பா பேசுவான், இவன் கொள்ளையடிக்கிறான்னு சொல்லுவான், அதை செய்யறான் இதை செய்யறான்னு சொல்லுவான். ஏன்னா அவனுக்கு தெரியாது. இங்க தேவன் ரகசிய செயல் பணி போல இறங்கி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நான் இஸ்ரவேலுக்கு பணியை போல இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான். ஆமென். அவன் கண்ணுக்கு தெரியுமா பணி இறங்குறது? அதே மாதிரிதான் தேவனுடைய ரகசிய செயல். அல்லேலூயா. ஆவிக்குரிய காரியத்தில் எவ்வளவு பலன், எவ்வளவு கிருபை, எவ்வளவு வரங்கள், இதெல்லாம் மனுஷ புத்திக்கு எட்டாதவைகள், தேவனுடைய ரகசிய செயல். எனவே உங்க வாழ்க்கையில யோபுவ மாதிரி நீங்க ஜெபம் பண்ணும் போது உட்கார்ந்து திரும்பி பாருங்கள். ஒரு நாள் நான் ஆவியில் எப்படி இருந்தேன், ஆண்டவரே திரும்ப அது வேணும். அன்னைக்கு தீர்க்க தரிசன வரம் இருந்துச்சு, திரும்ப அது வேணும். அன்னைக்கு நான் ஜெபம் பண்ணும் போது வியாதியஸ்தர்கள் உடனே சுகம் பெற்றாங்க, திரும்ப அது வேணும். அல்லேலூயா. ஒவ்வொன்றையும் அந்த முந்தின சீர், முந்தின சீரை எதுக்கு திரும்பி பார்க்கணும்? ஐயோ அன்னைக்கு அப்படி இருந்தனே, இன்னைக்கு இப்படி ஆயிட்டனே, இதுக்கு இல்லை. நீ புலம்புறதுக்கு இல்ல, நீ திரும்ப அந்த முந்தின சீரை விரும்பி வாஞ்சித்து கேட்டு பெற்றுக்கொள்வதற்காக வாழ்க்கையை திரும்பி பார். அல்லேலூயா. அல்லேலூயா. அபிஷேகம் பெற்ற அன்றைக்கு தேவன் உங்களை எவ்வளவு மகிமையா வச்சிருந்தார். அப்ப அது குறைஞ்சிட்டா வரும். முன்மாறி அப்படி இருந்தால் பின்மாறி எப்படி இருக்கணும்? அல்லேலூயா. அதை வாஞ்சிங்க. இந்த கட்டை அறுக்கப்படட்டும், இப்படிதான் போகும், இப்படிதான் போகணும், மட்டுப்பட்ட நிலை மாறட்டும். என் கர்த்தர் மறுபடியும் என்னை பிரகாசிப்பார், என்னை உயிர்ப்பிப்பார், முந்தின சீருக்கு வருவேன். அப்படி வாஞ்சைப்படுங்க, அப்படி சோம் பண்ணுங்க.
உபவாச நாட்கள் அப்படி கேளுங்க ஆண்டவரிடத்துல, கர்த்தர் தருவார். அல்லேலூயா. இரண்டாவது, இந்த நினைவு கூர்ந்து திரும்புவதிலே இளையகுமாரன் லூக்கா 15:17, அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய் நான் தகப்பனிடத்தில் பேச போகிறேன் ஒரு தீர்மானம் எடுத்தான். இவனுக்கு நல்லவர் திரும்பி பார்த்தார், திரும்பி பார்த்தான், நினைவு கூர்ந்தான், மனம் திரும்பினான். அல்லேலூயா. பணம் உலகம் என்று சொல்லி அதை நோக்கி பார்த்து வாழ்ந்தவன், இப்போ குறுகின காலத்திலே உலகம் எப்படிப்பட்டது, பணம் எத்தன்மையுடையது, நண்பர்கள் என்றால் யாரு எப்படி எல்லாம் புரிஞ்சுக்கிட்டான். நல்ல பையன், புரிஞ்ச உடனே உட்கார்ந்து திரும்பி பார்க்கிறான். அல்லேலூயா. நல்ல காரியம், திரும்பி பார்க்கும் பொழுது என் அப்பா வீடு எவ்வளோ மகிழ்ச்சியான வீடு, அதில் அந்த வேலைக்காரன் ஒவ்வொருத்தன் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கான், நான் படு பரிதாபமாக பண்ணி மேய்ச்சிட்டு பண்ணி திங்கிற தவிட்டுக்கு பண்ணி மேலே பொறாமப்பட்டுக்கிட்டு கிடக்கிறனே என்ன பரிதாபம், என் அப்பா வீடு எவ்வளோ மகிழ்ச்சி என்று அவன் உட்கார்ந்து திரும்பி பார்த்து நினைவு கூர்ந்ததுனால தான் திரும்ப போவேன் என்று தீர்மானம் எடுத்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளையே, அப்பா வீடு எவ்வளோ மகிழ்ச்சி, ஆனால் அதை விட்டு நீ விலகி போனாய், உன் நண்பர்கள் நிமித்தமாய் கையில் பணம் வந்ததுனால உன்னுடைய பழைய பல ஆசைகள் உள்ளே கடந்ததை செயல்படுத்த நீ போய்விட்டாய். ஆனால் இப்பொழுது உணர்ந்து கொண்டாய், உலகம் பொல்லாது, உலக இன்பம் ஏமாற்றுகிறது, நண்பர்கள் சுயநலவாதிகள் எல்லாம் புரிந்தாயிற்று, இப்போ நீ உட்கார்ந்து திரும்பி பார். ஒரு நாள் உன் அப்பா வீடு எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தது, அதுக்கு திரும்பி போகும் வழி என்ன, அதை ஆலோசி, தாழ்மைப்படு, குற்றத்தை உணர்ந்துகொள், திருந்து தகப்பன்ட்ட போய் பழையபடி எனக்கு பங்குதாரன் கேட்க முடியுமா, முடியாது. பிள்ளையா வச்சுக்கணும்னு சொல்ல முடியுமா, முடியாது. நல்ல தீர்மானம், ஒரு சம்பளம் போட்டு வேலைக்காரன் அப்பாயின்மெண்ட் கொடுங்கப்பா, அதுவே எவ்வளவு சந்தோஷம். நல்ல தாழ்மையோடு நல்ல தெளிவான தீர்மானத்தோடு வந்தான். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, இன்றைக்கு இப்படி விலகி போயிருக்கிறவர்கள் சிந்தியுங்கள், உட்கார்ந்து சிந்தியுங்க, அழுது கொண்டே இருக்கிற, ஐயோ இப்படி ஆயிட்டனே, இப்படி ஆயிட்டனே, இப்படி ஆயிட்டனே. இனி நீ திரும்பிப்பார், உன் அப்பா வீட்டு மகிழ்ச்சியை நீ திரும்பிப்பார். உன் அப்பா வீடுதான் இந்த சபை. அல்லேலூயா. சபை என்பது உன் தகப்பன் வீடு, அது தேவனுடைய வீடாக சத்தியத்துக்கு தூணம் ஆதாரமாக இருக்கிறது என்று தீமோத்தேயில் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வீடு, அப்பா வீடு. இந்த அப்பா வீட்டு மகிழ்ச்சியை நீ விட்டுக்கிட்டு கொஞ்ச காலமா சுத்தி திரிகிறாயே, தற்செயலா இந்த வார்த்தையை கேட்கிற வாய்ப்பு உனக்கு உண்டென்றால், உனக்குத்தான் கர்த்தர் சொல்லுகிறார், திரும்பி வா மகனே. அல்லேலூயா. உட்கார்ந்து திரும்பிப்பார். சபைக்கு வந்த நாட்களில் எப்படி இருந்தாய், சபைக்கு வந்த நாட்களில் உள்ளம் சந்தோஷப்பட்டது, பிரச்சனைகள் எல்லாம் லேசாக நீ ஜெயித்து வந்தாய், எத்தனையோ எதிர்ப்புகள் போராட்டங்களை சந்தித்தாய், கர்த்தர் உன்னோடு நின்று உனக்கு யுத்தம் பண்ணினார். அல்லேலூயா. இன்றைக்கு சபையை விட்டு விட்டாய், உலகம் சுற்ற போய்விட்டாய், இன்றைக்கு சின்ன சின்ன காரியங்களும் உன் வாழ்க்கையை மறித்து போட்டிருக்கிறது, உன் வாழ்க்கை குறுக்கே பெரிய சுவர்களாக நிற்கிறது. ஒரு அடி உன்னால முன்ன எடுத்து வைக்க முடியல. பிசினஸ் எப்படி இருக்கிறது, வாழ்க்கை எப்படி இருக்கிறது, இன்றும் சிந்திக்க மாட்டாயா, உட்கார்ந்து திரும்பி பார். அல்லேலூயா. கர்த்தருடைய சபையிலே அங்கம் வகித்து கர்த்தரை ஆராதித்து வந்த நாட்கள், என் வாழ்க்கையில் எவ்வளவு ஜெயம், என் வாழ்க்கையில் கர்த்தருடைய பலன், வாழ்க்கையில் எவ்வளவு சந்தோஷம். ஆனால் இன்னைக்கு என் மனசே ஒரு யுத்தகலமாய் கடந்து புரண்டு கொண்டிருக்கிறது. ஏன் இந்த நிலைமை, அப்பா வீட்டை திரும்பிப்பார். அல்லேலூயா. உன் அப்பா வீடு பரலோகம், அங்கே தான் நாம் போய் வாசம் பண்ண போகிறோம். புதிய எருசலேம் மகிமை நகரம் நமக்காக ஆயத்தமாக கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த பிதாவின் வீட்டிலே செல்ல வேண்டிய நீங்கள் அந்த பயணத்தை விட்டு திசை மாறி சென்று கொண்டிருக்கிறீர்களா? யோனாவை போல உன்றிஷ்டம் செய்யும்படியாய் கர்த்தருடைய சத்தம் கேட்காமல் மனம் போல போய் கொண்டிருக்கிறாயா? காலை வேளையிலே
ஒன்று சிந்தித்து பார், உட்காரு, திரும்பி நோக்கி பார். பரலோக வாஞ்சையால் நீ நிரம்பி இருந்த நாட்கள் உலகத்திலும் நன்மைகள் கரெக்டா நடந்து கொண்டிருந்தது. அல்லேலூயா. இன்னைக்கு பரலோக வாஞ்சையை விட்டுட்டு மண்ணின் மேல் வாஞ்சை, பொன்னின் மேல் வாஞ்சை, பணத்தின் மேல் வாஞ்சை, மாம்சத்தின் மேல் வாஞ்சை, நீ திரும்ப ரூட் மாறி பயணம் போன பிறகு உனக்கு அத்தனையும் சஞ்சலமும் வருத்தமும் தான். புரிந்து கொள்ள மாட்டாயா? இன்றைக்கு உட்கார்ந்து நீ திரும்பி பார். உன் அப்பா வீடு நோக்கி உள்ள பயணத்தை மறுபடியும் தொடங்கு. உன் வாழ்க்கையிலே இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்துக்காக ஏன் இவ்வளவு பிரயாசம்? அன்றைக்கு பரலோகம் பரலோகம் சொல்லி கூட்டங்கள் தவறாமல் வந்து ஆவியில நிரம்பி சந்தோஷப்பட்டு வசனம் படித்து வசனத்து கீழ்படிந்து ஊழியக்காரருடைய ஆலோசனை அல்லத்தட்டாம கீழ்படிஞ்சு அன்பா ஐக்கியமா சமாதானமா தாழ்மையாய் இருந்த நாட்கள். வாழ்க்கையில் எத்தனையோ எரிகோ கோட்டைகள் வந்த பொழுது, எத்தனையோ செங்கடல்கள் வந்த பொழுது கர்த்தர் ஒன்றுமில்லாமல் மாற்றினார். ஹல்லேலூயா. இதையெல்லாம் உட்கார்ந்து திரும்பி பார் மகனே, திரும்பி பார் மகளே. எங்கே உன் ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறாய்? யாரை நோக்கி, எதை நோக்கி உன் பயணம் போய்கொண்டிருக்கிறது? இன்னைக்கு மறுபடியும் அந்த பரலோக வாஞ்சையினால் நீ நிரப்பப்படணும். ஹல்லேலூயா. உன் அப்பா வீட்டு நினைவு உன்னை நிரப்பட்டும், சபையின் நினைவு உன்னை நிரப்பட்டும், பரலோக பாக்கியத்தின் நினைவு உன்னை நிரப்பட்டோம். ஹல்லேலூயா. அதுதான் வெற்றியின் நாட்கள். இன்றைக்கு இருக்கிறதெல்லாம் தோல்வி, கட்டு, உபத்திரவம், மன சஞ்சலம், பாரம், உன் வாழ்க்கையின் பங்காய் இவைகள் மாறிவிட்டதே. இன்றைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து தான் பாரத்தோடு அடியான் மூலம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். மகனே, மகளே, மறுபடி உன் கண்களை பரலோக வீட்டுக்கு நேராய் திருப்பு. சபையை நேசி சபையின் காரியங்கள் அதிகமாக ஈடுபடு. உன் சொந்த அப்பா வீட்டின் மகிழ்ச்சியையும் நினைத்துக் கொள்வாயாக. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் யோபுவை பற்றி சொன்னேன், இளைய குமாரனை பற்றி சொன்னேன். எருசலேமுக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். எசேக்கியேல் தீர்க்க தரிசனம் 16:55. உன் சகோதரிகளாகிய சோதோமும் அவள் குமாரத்திகளும் தங்கள் முந்தின சீருக்கு திரும்புவார்கள். சமாரியாவும் அவள் குமாரத்திகளும் தங்கள் முந்தின சீருக்கு திரும்புவார்கள். நீயும், எருசலேமே, நீயும் உன் குமாரத்திகளும் உங்கள் முந்தின சீருக்கு திரும்புவீர்கள். இவ்வளவு அழகான வார்த்தை. சோதோம், சமாரியா, எருசலேம் மூன்று பேரும் மறுபடி உங்களுடைய முந்தின சீருக்கு திரும்புவீர்கள். உங்கள் சிறையிருப்புகளை திருப்புவேன். கர்த்தர் சொன்ன அழகான வார்த்தை. அல்லேலூயா. கவனிங்க, சோதோம் யாரு? ஓரின சேர்க்கை பாவத்தில் நிறைந்த, பொல்லாத அக்கிரமம் நிறைந்த அருவருக்கத்தக்க பட்டணம். அக்கினியும் கந்தகம் இறங்கி தண்டிக்கப்பட்ட பட்டணம், அழிந்து போன பட்டணம், திரும்ப எழும்ப முடியாதபடி அழிந்து போன பட்டணம். ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அந்த சோதோம் மறுபடியும் முந்தின சீருக்கு திரும்பும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ சோதோம் என்பது அருவருப்பான பாவத்தினால், அக்கிரமத்தினால், அவலட்சணத்தினால் அழிந்து போன பட்டணம். என்னை கேட்கிற யாருடைய வாழ்க்கையில் ஆயிலும் இப்படிப்பட்ட பாவங்கள், ஓரினச்சேர்க்கை, விபச்சாரம், அவலட்சணமான பாவம், ஒழுங்கற்ற நடக்கை, தாறுமாறான உறவுகள், இப்படியெல்லாம் நீ உன் வாழ்க்கை அழித்து போட்டிருக்கிறாயா? உனக்கும் கூட ஆண்டவரிடத்தில் ஒரு கிருபை இருக்கிறது. நீ இன்றைக்கு உட்கார்ந்து நீ திரும்ப பார்ப்பாய் என்றால், உன் தவறை உணர்ந்து திருந்துவாய் என்றால், கர்த்தர் சொல்லுகிறார், அந்த சோதோமும் அவள் குமாரத்திகளும் முந்தின சீருக்கு திரும்புவார்கள். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஒருவேளை நான் இப்படியெல்லாம் கெட்டு போனேனே, இனி எனக்கு மீட்புண்டா என்று நீ நினைக்கலாம். சகோதரனே, சகோதரியே, தம்பி, தங்கச்சி, வாழ்க்கை இந்த மாதிரி ஏதாவது காரியத்தில் சீரழிச்சு போட்டியா? இன்னும் காலதாமதம் இல்லாமல் உடனே கர்த்தர் பாதத்தில் உண்மையாய் விழுவாயாக. அல்லேலூயா. அக்கினியும் கந்தகமும் இறங்கினா இனி என்ன வாழ்வு அங்க உண்டு?
இனி என்ன நம்பிக்கை உண்டு? ஒரு துளிர் கூட விடுமா? ஒரு வேர் கூட பச்சையா இருக்குமா? அப்படி அக்கினியும் கந்தகம் இறங்கி போன பட்டணம், ஆண்டவர் சொல்லுகிறார், மறுபடியும் முந்தின சீருக்கு திரும்புவாய். அல்லேலூயா. வாழ்க்கையில தண்டனை மேல தண்டனை, நீ செய்த பாவத்துக்காக, நீ வஞ்சித்த வஞ்சகங்களுக்காக, நீ சொன்ன பொய்களுக்காக, உடைய பொல்லாத வித்தைகளுக்காக, வாங்காத அடி இல்லை, சந்திக்காத இழப்பு இல்லை, நீ அனுபவிக்காத வேதனை இல்லை, எல்லாம் அக்கினி கந்தகம் இறங்கி மூடி கிடக்கிறது. ஆனாலும் மகனே, ஆனாலும் மகளே, அந்த நிலைமையில் நீ இருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, நீ உட்கார்ந்து திரும்பிப்பார். அல்லேலூயா. மனம் திரும்பு, கர்த்தர் இந்த தண்டனையிலிருந்து உன்னை விடுதலை செய்வார். ஆமென். சமாரியாவும் அவள் குமாரத்திகளும் தங்கள் முந்தின சீருக்கு திரும்புவார்கள். யார் இந்த சமாரியா? இஸ்ரவேலருடைய 10 கோத்திரங்கள் யெரொபெயாமுடைய தலைமையில் பிரிந்து போய் சமாரியாவை தங்கள் தலைநகராக்கி கொண்டார். எருசலேம் தலைநகரத்திலிருந்து பிரிந்து போன 10 கோத்திரங்கள் சமாரியாவை தலைநகராக்கி கொண்டார். அதான் அந்த 10 கோத்திர இஸ்ரவேல. அன்று முதல் எருசலேமில் வாழ்ந்தவர்கள் யூதர்கள் என்று அழைக்கப்பட்டார். யூதயா, அது சமாரியா. இந்த சமாரியர்கள் செய்த பெரிய பாவம், எருசலேமில் எங்கள் மக்கள் போய் தேவனை ஆராதிக்க கூடாது, அதனால அவர்களுக்கு இங்கே கண் காணும் தெய்வங்களை உண்டு பண்ணுவோம் என்று கன்றுக்குட்டிகளை உண்டு பண்ணினார்கள். விக்கிரக ஆராதனையை, தேவன் வெறுக்கிற விக்கிரக ஆராதனையை இஸ்ரவேலர்கள் சமாரியாவிலே ஏற்படுத்தினார்கள். விக்கிரகாராதனையில் போனர், அந்நிய தெய்வங்களை பின்பற்றி போனவர்கள், தேவனுக்கு எரிச்சல் உண்டாக்கினவர்கள், எருசலேம் இருக்கிற மகிமையான தேவ வாசஸ்தலத்தை புறக்கணித்து போனவர்கள். அந்த சமாரியா ஆண்டவர் கொடுத்த தண்டனை, சிதறடிக்கப்பட்டு போனார்கள். அசீரியன் படையெடுத்து வந்தான், சிதறடித்து போட்டான் ஜாதிகளுக்குள், தேசங்களுக்குள். அப்போ ஒருவேளை நீ சமாரியாவை போல ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகி மந்திரவாதிகளை தேடி போனாய், குறி சொல்றவனை கேட்டு போனாய், நாள் பார்க்கிறவன், ஜாதகம் பார்க்கிறவன், வாஸ்து பார்க்கிறவன் எல்லாவன் மேல நம்பிக்கை வச்சு ஒரு நாள் எருசலேமின் காணியாட்சிக்குள் இருந்த நீ இன்றைக்கு அதை விட்டு விலகி போனாய், தேவனிடத்தில் விசாரிக்க வரல, உபவாச நாட்கள்ல வரல, நீ கண்டபடி சுத்தி கொண்டு திரிகிறாய். யார் உன்னை காப்பாற்ற முடியும்? கடைசியில் வருகிற தண்டனை சிதறடித்தார். இனி ஒருபொழுது நீ வந்து சேர முடியாதபடி சிதறடித்தார். ஆனால் இப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், அந்த சமாரியாவும் அவள் குமாரத்திகளும் முந்தின சீருக்கு திரும்புவார்கள். ஒரு அல்லேலூயா சத்தமாக. ஒருவேளை தேவனை விட்டு விலகி இப்படிப்பட்ட எதிர்கிரியைகளுக்குள் போய்விட்டீர்களோ, ஒளிச்சு ஒளிச்சு விக்கிரகங்களை வீட்டுக்குள்ள வச்சிருக்கீங்களா, மந்திரிச்சதையும் அதை இதையும் தூக்கி வீட்டுக்குள்ள வச்சிருக்கீங்களா, வஸ்திரத்துக்குள்ள அவன் சரீரத்தில் அதை இதையும் கயிறு கட்டி கொண்டு திரிகிறாயா? நீதான் சமாரியா. கர்த்தர் சிதறடி போய் உனக்கு தண்டனையா வச்சிருக்கிறார். அந்த தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கிற இந்த நாட்கள்ல உண்மையாய் உட்கார்ந்து, முந்தின சீர் எப்படி இருந்தது, நாங்கள் எல்லாம் ஒன்னா இருந்தோம், எருசலேமில் ஆண்டவரை ஆராதிச்சோம், எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்து, இன்னைக்கு எல்லாம் போச்சு, ஆண்டவரே எங்களை முந்தின சீருக்கு திருப்பும் என்று நீங்கள் விண்ணப்பம் பண்ணினால், எந்த நிலையில் இருந்தோம் உன்னை மறுபடியும் முந்தின சீருக்கு எழுப்ப இயேசு வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மூணாவது சொல்றார், எருசலேமே உனக்கும் முந்தின சீருக்கு திரும்பலாம். எருசலேமுக்கு நடந்தது என்ன? சோதோம் அழிந்ததை பார்த்தாய், சமாரியா சிதறடிக்கப்பட்டதை பார்த்தாய், ஆனா நீயும் துணிகரம் கொண்டு உன் பாவத்திலே நீ நிலைத்திருந்து இன்னைக்கு உனக்கு வந்தது சிறையிருப்பு. அவனுக்கு அழிவு, சமாரியாவுக்கு சிதறடிப்பு, எருசலேமுக்கு என்ன வந்துச்சு? சிறையிருப்பு. பாபிலோன்ல 70 வருட சிறையிருப்பு. இப்பொழுது கர்த்தர் எல்லாருக்கும் சேர்த்து தான் சொல்றாரு, நீ சோதோமா இருந்தாலும் சரி, நீ சமாரியாவா இருந்தாலும் சரி, நீ எருசலேமா இருந்தாலும் சரி, இன்றைக்கு சிறையிருப்புக்குள்ள இருக்கிற, கட்டுகளுக்குள்ள இருக்கிற, உன்னை ஜெபிக்க முடியல, உன்னை உபவாசிக்க முடியல, அபிஷேகத்துல நிரம்ப முடியல, வசனத்தை வாசிக்க முடியல, சாட்சியா இருக்க முடியல, ஒரு ஆளுக்கு இயேசுவை பற்றி வாய் திறந்து சொல்ல முடியல, எருசலேமே சிறைப்பட்டு போனாய், ஆனா உனக்கும் கூட
முந்தின சீர்ப்புக்கு திரும்பக்கூடிய வாக்குத்தத்தம் இருக்கிறது. ஆமென். உனக்கும் கூட முந்தின சீருக்கு திரும்பக்கூடிய வாக்குத்தத்தம் இருக்கு. எசேக்கியேல் 16:55. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் இப்படி அநேகம் சொல்லி இருக்கிறார். எசேக்கியேல் 36:11 சொல்லி இருக்கிறாரு, சமாரியாவின் மலைகளை உங்களை உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன், அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். சமாரியாவின் மலைகளிலே புறஜாதிகள் அந்நியர்களுடைய கால்கள் நடக்கிறது, அந்நியருடைய ஆதிக்கத்திலே வந்துவிட்டது சமாரியாவின் மலைகள். ஆனால் ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, இனி நான் உன்னை மீட்டெடுப்பேன், சமாரியாவின் மலைகளே உங்கள் மேல் இஸ்ரவேலருடைய கால்கள் நடக்கும், நீங்கள் இஸ்ரவேலருக்கு கனி கொடுப்பீங்க, இதுவரைக்கும் அந்நியருக்கு கனி கொடுத்து கொண்டு கிடந்தீங்க, இனி உன் சொந்த ஜனத்துக்கு நீ கனி கொடுப்பாய், அப்படி உன் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். அல்லேலூயா. அப்போ நீ உட்கார்ந்து நீ திரும்பி பார்த்தீன்னா எத்தனை எத்தனை மீட்புகள், எத்தனை எத்தனை ரெஸ்டரேஷன், மறுபடியும் நீ இருந்த ஆதி நிலைமைக்கு திருப்புகிற அனுபவங்கள் கர்த்தர் அழகாய் வாக்கு தத்துவத்தில் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. எருசலேம் தேவாலயத்தை பற்றி சொல்லும் பொழுது 2 நாளாகமம் 24:13 சொன்னார், யோவாஸ் என்கிற ராஜாவுடைய காலத்திலே, யோய்தா என்ற பிரதான ஆசாரியனுடைய காலத்திலே அவர்கள் காணிக்கை பிரித்து தேவாலயத்தை சீர்படுத்தினார்கள். அப்படி வேலையை விசாரிக்கிறவர்கள் வாசிங்க, தேவனுடைய ஆலயத்தை அதன் முந்தின சீருக்கு கொண்டு வந்து அதை பலப்படுத்தினார்கள். அப்படி வேலையை விசாரிக்கிறவர்கள் தங்கள் கையினாலே வேலையை நடந்தேற பண்ணி தேவனுடைய ஆலயத்தை அதன் முந்தின சீருக்கு கொண்டு வந்து அதை பலப்படுத்தினார்கள். தேவனுடைய ஆலயத்தை அதன் முந்தின சீருக்கு கொண்டு வந்து அதை பலப்படுத்தினார்கள். அல்லேலூயா. சாலமோன் கட்டின ஆலயம் பல ராஜாக்களுடைய கைகளிலே சிக்கி சிதைந்து சின்ன பின்னமாகி போயிருந்த பொழுது சின்னவனாகிய யோவாஸ் இளம் வயது ராஜா அவன் எழும்பினான். அவனுடைய மாமனாராகிய யோய்தா பிரதான ஆசாரியனுடைய ஆலோசனை கேட்டு காணிக்கை பிரித்து ஆலயத்தில் பணி பழுது பார்த்து ஆலயத்தை முந்தின சீருக்கு திருப்பினான். அல்லேலூயா. உங்க வாழ்க்கை மட்டுமல்ல, கர்த்தருடைய சபையும் தன் முந்தின சீருக்கு திரும்பும். அல்லேலூயா. அதிலே ராஜாவுக்கு பங்கு உண்டு, ஆசாரியனுக்கு பங்கு உண்டு, பிரஜைகள் ஒவ்வொருவருக்கும் பங்கு உண்டு. அல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து கொடுத்தாங்க, எல்லாம் சேர்ந்து உழைச்சாங்க, அந்த ஆலயத்தை முந்தின சீருக்கு கொண்டு வந்தார்கள். ஆமேன். சபையை பற்றி குறை சொல்லுகிறவர்களே, இன்றைக்கு குறை சொல்லுகிறதை மாற்றி வைத்து விட்டு சபைக்காக திறப்பில் நின்று ஜபம் பண்ண தொடங்குங்கள். அல்லேலூயா. அப்படி ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் சபையிலே குறை கண்டுபிடிப்பதை விட்டுவிட்டு அந்த குறைகள் தென்படும் பொழுதெல்லாம் ஆண்டவரிடத்திலே மன்றாடி பரிந்து பேசி ஜெபித்து எங்கள் சபையை பிரகாசமாக்கும், எங்கள் சபையிலே குறைகளை மாற்றும், எங்கள் சபை இன்னும் மேன்மைப்படுத்தும் ஐயா என்று கெஞ்சி மன்றாடினால் கர்த்தர் சபையை முந்தின சீருக்கு கொண்டு வருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. முறுமுறுக்கிறவர்கள், குறை சொல்லுகிறவர்கள், குற்றம் பேசி திரிகிறவர்கள், சபையை கெடுக்கிறவர்கள், ஆனால் இப்படிப்பட்ட ஏதோ ஒரு காரியத்தை காணும் பொழுது, கேட்கும் பொழுது ஆண்டவரிடத்தில் தனிமையில் நின்று பரிந்து பேசி ஜெபிக்கிற பிள்ளைகள் சபையை முந்தின சீருக்கு திருப்புகிறவர்கள். அல்லேலூயா. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த நல்ல நிலையிலே எழும்ப வேண்டும். இப்படி அனை ரெண்டு காரியங்களை ஆண்டவர் திரும்பி பாருன்னு சொல்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. திரும்பி பார்க்காதேன்னு சொன்னதை 5 நிமிஷத்துல சொல்லி நாம ஜெபம் பண்ண போறோம். ஆமே. என்ன திரும்பி பார்க்காதன்னு ஆண்டவர் சொன்னாரு, லோத்தின் குடும்பத்தை பார்த்து சொன்னார் ஆதியாகமம் 19:17, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ. 26 வசனத்திலே அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானாள். அப்ப இங்க பின்னிட்டு பார்க்க கூடாத காரியம் உலகம், அந்த உலகத்தை விட்டு நீ புறப்படு என்றுதான் லோத்துக்கு அழைப்பு கொடுத்து.
இந்த சோதோம் முழு உலகப்பா, இந்த சோதோம் முழு பாவம், இந்த பாவ உலகத்தை விட்டுவிட்டு நீ புறப்படு, அந்த மலைக்கு ஓடி போ. அல்லேலூயா. நீ இந்த சோதோமுக்கு ஒரு தண்டனையில அகப்படாத, பின்னிட்டு பார்க்காத, ஓடி போ. ஆனா ஓடுகிற ஓட்டத்திலேயே ஒருத்தி ரிவர்ஸ் கியர் போட்டுட்டான். உங்களுக்கு தெரியும், வண்டி ஓட்டுறவங்களுக்கு ஓடுற நேரத்தில் ரிவர்ஸ் கியர் போட்டா என்ன ஆகும், மொத்தம் கியர் பாக்ஸும் அடிச்சுட்டு போயிடும். அப்படிதான் ஆகி போச்சு அவளுக்கு. அவ ஓடுகிற ஓட்டத்திலே என்ன பண்ணிக்கிட்டா, பின்னிட்டு திரும்பினாள், அப்படியே உப்பு தூணாகி நின்று போனாள். ஆமென். அல்லேலூயா. நீங்க இப்போ சியோன் மலையை நோக்கி ஓட்டம் ஆரம்பிச்சாச்சு. உலகம் வேண்டாம், பாவம் வேண்டாம், ரட்சிக்கப்பட்டு ஆத்தும ரட்சிப்பின் ஓட்டத்தை சியோன் மலைக்கு நேராக ஓட ஆரம்பிச்சாச்சு. இனி என்ன செய்யக்கூடாது ஓட்டத்தில் சொல்லுங்க, எல்லாருக்கும் சத்தமா சொல்லலாமே. பின்னிட்டு பார்க்க கூடாது, விட்டு புறப்பட்ட உலகத்தை திரும்ப என்ன செய்யக்கூடாது, பார்க்க கூடாது. எதை விட்டீங்களோ அதை திரும்ப என்ன செய்யக்கூடாது, பார்க்க கூடாது. இதுக்கு கடினமான ஒரு வார்த்தை பைபிள்ல சொல்லி இருக்கு. பைபிள்ல சொல்லி இருக்கனால நான் சொல்ல வருத்தப்பட மாட்டேன். என்ன சொல்லி இருக்கு, நீதிமொழிகள் 26:11, நாயானது தன் கக்கினதை தின்றபடி திரும்புவது போல மூடனும் தன் மூடத்தனத்துக்கு திரும்புகிறான். நாய்க்கு ஒரு கெட்ட புத்தி உண்டு, கக்கி போடும், வாந்தி பண்ணி போடும், கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு சுத்த சுத்திட்டு வந்து அதை போய் என்ன பண்ணிட்டு நடக்கும், சாப்பிட்டுட்டு நடக்கும், பரிதாப். அதே போல மூடன் தன் மூடத்தனத்தெல்லாம் விட்டு தெய்வீக ஞானத்தை பெற்று தெய்வீக உபதேசத்துக்கு கீழ்ப்படிந்து கத்தருக்கு நேராக வருகிறான். பாதி வழியில அவன் பின்னிட்டு பார்த்து தான் விட்ட மூடத்தனத்தை திரும்ப பெற்றுக் கொள்ளுகிறான். இன்னைக்கு அநேகர் இந்த சடங்காச்சாரம் வேண்டாம், இது பாரம்பரியம், இதெல்லாம் வேண்டாம், தேவ உபதேசம் போதும் என்று புறப்பட்டவர்கள் சில வருடங்கள் நன்றாய் ஓடின பிறகு குடும்பத்தை பிரியப்படுத்த, ஊரை பிரியப்படுத்த யாருக்கோ பயந்து பழையபடி பாரம்பரியங்களையும் சடங்காச்சாரங்களும் ஆகிய பைபிள் சொல்லுகிற அந்த மூட பழக்க வழக்கங்களை திரும்ப கையில் எடுக்கிறீர்கள். பைபிள் உங்களை பார்த்தான் சொல்லுது, நாயானது தன் கக்கினதை தின்னும்படி திரும்புவது போல மூடனும் தன் மூடத்தனத்துக்கு திரும்புகிறான். நீங்கள் அப்படி ஆகாதிருப்பீர்களாக. அல்லேலூயா. எது வேண்டான்னு விட்டமோ அது திரும்ப ஏன் எடுக்கிறீங்க? போராட்டத்தின் மேல போராட்டம் வந்தாலும், நெருக்கத்தின் மேல நெருக்கம் வந்தாலும், பலர் வந்து நீ எத்தனையோ செய்து பார்த்துட்ட, இதை ஒன்ன கூட செய்து பார்த்துரு என்று ஒரு பொல்லாத கிரியை கொண்டு உங்கள்கிட்ட அறிமுகப்படுத்தினாலும், நீ பழையபடி மூடத்தனத்துக்கு திரும்பாதே, உனக்கு கர்த்தராகிய இயேசு ஒருவரே உனக்கு பரிகாரி. அல்லேலூயா. எந்த ஒரு பொருளும் உனக்கு பரிகாரத்தை செய்யாது. மந்திரவாதம் செய்து, தந்திரவாதம் செய்து, ஏதோ ஒன்ன செய்து ஒரு பொருளை வீட்டுக்குள்ள வச்சதுனால விடுதலை ரட்சிப்பு வராது. இருக்க ரட்சிப்பும் போவோம், பிசாசின் அதிகாரம் உன்மேல் வரும். நீ தேவ பிள்ளை, நீ ஓட்டம் தொடங்கிற பிள்ளை. திரும்ப பழைய மூடத்தனத்துக்கு என்ன செய்யாத, திரும்பாத. அல்லேலூயா. 2 பேதுரு 2:21-22 பார்க்கிறோம். 22 வசனம், நாய் தன் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது. இவர்களுக்கு அப்ப ஒரு கூட்டம் மூடத்தனத்துக்கு திரும்பினார்கள், இன்னொரு கூட்டம் தாங்கள் எதை ஜெயித்தார்களோ அதனால் மறுபடி ஜெயிக்கப்பட்டார்கள். அதாவது ஒரு நாள் பொய்யை நீங்கள் ஜெயித்தீர்கள், இப்ப அந்த பொய் உங்களை திரும்ப ஜெயித்துட்டு. அதுதான் இங்க சொல்லி இருக்கு, நாய் தான் கக்கினதை திரும்ப தின்றது சமானம், கழுவப்பட்ட பன்றி திரும்ப போய் சேற்றில் புரளறதுக்கு சமானம். வார்த்தைகள் கடினமா இருக்கிறது, ஆனால் நாம் உணர்வடைய வேண்டும். தேவ பிள்ளையே, ஒரு நாள் மாய்மாலம் வேண்டாம் என்று அதை ஜெயித்தீர்கள், இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமா திரும்ப மாய்மாலம் உங்களை ஜெயித்துட்டது. ஒரு நாள் நீங்கள்
கெட்ட வார்த்தை வேண்டாம் என்றதை ஜெயித்தீர்கள். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அது உள்ள வந்துருச்சு. இப்ப உங்களை அறியாமலே கெட்ட வார்த்தை வந்துருது. அப்ப அந்த கெட்ட வார்த்தை திரும்ப உங்களை ஜெயித்துட்டு, இச்சை மோசமான காரியங்கள் வேண்டாம் என்று ஜெயித்து பரிசுத்த வாழ்விலே எழும்பினீர்கள். கொஞ்சம் கொஞ்சமா அது திரும்ப வந்து அது இப்ப உங்களை ஜெயித்துட்டு, உங்களுக்கு கண்ட்ரோல் இல்லை. அதான், ஒருவன் எதனால் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமையாயிருக்கிறான். அதுதான் 20 வசனம் சொல்லு. இப்படி தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதிருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாயிருக்குமே. அல்லேலூயா, அல்லேலூயா. பாவம் மறுபடி மேற்கொள்ள இடம் கொடுக்க கூடாது. உன் பரிசுத்த வாழ்க்கையை குறித்து பெருமையா, மனமேட்டிமையா, நீ கிருபைக்கு வெளியே போயிட்ட, அதனாலதான் பாவம் பழையபடி தலை தூக்கினது. கிருபைக்கு கீழ்பட்டு இருக்கிறவனை பாவம் மேற்கொள்ளாது. அல்லேலூயா. தேவ பிள்ளையே, எவ்வளவுதான் ஆண்டவர் உங்களை பரிசுத்த வாழ்க்கையில வச்சாலும், ஒவ்வொரு காரியங்களை ஜெயம் எடுக்க பண்ணாலும், அவர் பாதத்தை அனுதினம் முத்தம் செய்து தாழ்மையோடு நடந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. நான் தான் ஜெபிக்கிறவன், நான் தான் வெளிப்பாடு பெற்றவன், நான் தான் பிரதிஷ்டை உள்ளவன், எனக்கு தான் உபதேசம் தெரியும், எனக்கு வல்லமை இருக்கு, வரம் இருக்கு என்று பெருமையாய் நினைக்காதே. தனிமையில் உட்கார்ந்து மனமேட்டிமையாய் சிந்தியாதே. தவறியும் உன் வாயினால் அதை பேசாதே. கிருபையை விட்டால் பாவம் தலை தூக்கிவிடும். ஆமென். இன்னைக்கு அநேக கிருபை இழந்ததுனால பாவம் தலையை தூக்கிவிட்டது. அதுதான் பைபிள் சொல்லுது, நாய் தன் கக்கினதை திரும்ப தின்ன மாதிரி ஆச்சு. ஏன் கக்குனது அல்லது வாமிட், வாந்தி ஏன் வருது? நான் ஒரு பொருளை சாப்பிட்டேன், அது என் வயிற்றுக்கு ஒத்துக்கிடாது. ஒத்துக்கிடாத பொருளை சாப்பிட்டா உள்ளேருந்து அது என்ன செய்திடும், வெளியே தள்ளிடும். அது நல்லது. உள்ளே போனால் அது ஒத்துக்கிடாது. அதனால அது வயிற்றுக்கு தெரியுது, குடலுக்கு தெரியுது, அது பிடிச்சி வெளியே தள்ளிடுது. அதுதான் வாந்தி. அப்போது பரிசுத்த வாழ்க்கைக்கு ஒவ்வாத காரியங்கள், உலக சிநேகம், ஆடம்பரம், பணாச, பொருளாச, வேறுள்ள பாவங்கள், பாவிகளுடைய கூட்டணிகள், இதெல்லாம் நம்ம பரிசுத்த வாழ்க்கைக்கு ஒத்துக்கிடாது. அதனால தான் ஆவியில் நிரம்பின பொழுது, வசனம் கை கொண்ட பொழுது அதை வாந்தி பண்ணி வெளியே தள்ளியாச்சு, விட்டாச்சு. இனி கொஞ்ச காலம் தாண்டி திரும்ப போய் அதை என்ன செய்யக்கூடாது சொல்லுங்க. வாய் திறந்து சொல்லுங்க, திரும்ப என்ன செய்யக்கூடாது சத்தமா சொல்லுங்க. தொடக்கூடாது, திரும்பி பார்க்க கூடாது. அல்லேலூயா. இன்னொரு வாந்தி வரும், தெரியாம பாய்சன் அடிச்சிருவாங்க. பாய்சன்னே தெரியாது, பாயாசம்னு நினைச்சிருவாங்க போல, அதை அடிச்சிருவா. ஐயோ, இவன் பாயாசத்தை அல்ல பாய்சன் எல்லாம் அடிச்சுட்டான்னு சொல்லி உடனே டாக்டர்கிட்ட கொண்டு போனா அவர் அங்கே குடலையே கிளீன் பண்ணி கொப்பு கொப்பு கொப்பான்னு என்ன செய்யும், வாந்தி. அப்போ உனக்கு ஒத்துக்காததும் வாந்தி பண்ணும், உனக்கு ஆபத்தானதும் என்ன செய்யணும், வாந்தி பண்ணி தள்ளணும். அப்ப தெரியும், இது எனக்குள்ள இருப்பது ஆபத்தானது, என்னை அக்னி கடலு கொண்டு போயிடும், அது வேண்டாம் என்று தான் அதை வாந்தி பண்ணி வெளியே தள்ளியிருக்கு. அல்லேலூயா. இனி கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப போய் அந்த ஆபத்தை தொடலாமா? கொரிந்தியர், 1 கொரிந்தியர் 5 அதிகாரத்தில் 11 வசனத்தில் ரொம்ப கரெக்டா கொடுத்திருக்கு, இன்னார் இன்னாரெல்லாம் கத்தோடைய பந்தியில இருக்கக்கூடாது. அதெல்லாம் தான் வாந்தி பண்ணி தள்ள வேண்டிய பாவங்கள். 1 கொரிந்தியர் 6:9 பாவ பட்டியல் கொடுத்திருக்கு. கொடுத்துட்டு இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை. அதெல்லாம் வாந்தி பண்ணி தள்ள வேண்டிய பாவங்கள். வெளிப்படுத்தல் 21 என்று எனக்கு ஞாபகம், அங்க ஒரு பட்டியல் கொடுத்திருக்கு. இவர்கள் எல்லாம் அக்னியும் கந்தகம் இருக்க கடலிலே பங்கடைவார்கள். அப்ப அக்னி கடலுக்கு கொண்டு செல்ற பாவங்கள், தேவராஜ்யத்துக்கு தூரப்படுத்துகிற பாவங்கள், கத்தோடைய பந்திக்கு விலக்கி வைக்கணும்னு சொல்லப்பட்ட பாவங்கள், இதெல்லாம் வாந்தி பண்ணி தள்ளியாச்சு. இனி இவைகளில் ஒன்றையும் திரும்ப என்ன செய்யக்கூடாது சொல்லுங்க, தொடவே கூடாது. அப்போ யாருக்குள்ள இது இருக்குதோ நீ திரும்பிப்பா. அல்லேலூயா. ஆண்டவரை நோக்கிப்பார். ஆனா இந்த பாவங்களை நீ திரும்ப என்ன செய்யாத, தொடாத. உன்னுடைய வாழ்க்கை இதனால் கெட்டு போயிட்டு திரும்ப உட்கார்ந்து கர்த்தரை நோக்கிப்பார், மீட்கப்படுவாய். அதே வேளையில இந்த பாவங்களை திரும்ப தேடாதே, திரும்ப பார்க்காதே, திரும்பி தொடாதே. அல்லேலூயா.
இந்த பாவங்களை என்ன செய்யக்கூடாது? பின்னிட்டு பாராதே, பின்னிட்டு பாராதே. கலப்பையின் மேல் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல. என்ன ஒண்ணு பின்னிட்டு பார்க்காதேங்கிறாரு. என்ன பின்னிட்டு பார்க்க கூடாது? உலகத்தை பார்க்க கூடாது. இரண்டாவது சடங்காச்சாரங்கள், விட்டு வந்த பாவங்கள், இதை பார்க்க கூடாது. அடுத்தது, நீ கலப்பையின் மேல கைய வச்சுட்டு திரும்பி பார்க்காது. இது ஊழியக்காரங்களுக்கு ஸ்பெஷலா சொல்லி. கலப்பைனா என்ன தெரியுமா? வயல்ல உழுவாங்க, இப்ப எல்லாம் மெஷின்ல போயிட்டு. அந்த காலத்துல கலப்பை வச்சு அந்த வயல் நிலத்தை அப்படி லைன் லைனா கிழிப்பாங்க. கலப்பை வச்சு உழுகிறது அப்படியே அவர் அந்த இதை ஒரு பாயிண்டடா ஒண்ணு இருக்கும், அதை வச்சு இப்படி பிடிச்சிருப்பாரு. ரெண்டு காளைகள் அதை இழுத்துட்டு போகும். இவர் கரெக்டா அதை அப்படியே வச்சு பிடிச்சு கொண்டு போவாரு. அந்த காளை இழுக்க இழுக்க அதுல ஒரு லைன் அடிச்சுக்கிட்டே இருக்கும், அதை கிழிக்கும், அந்த நிலத்தை கிழிக்கும். அது கடைசியில் அவர் முடிச்சு பார்க்கும்போது லைன் லைன் லைனா இருக்கும் அந்த வயல். அதான் உழுகிறது. கலப்பையின் மேல கை வச்சாச்சு, இனி உன் வேலை என்ன? கரெக்டா உழணும், தார் மாறா உழக்கூடாது. அப்ப நீ வச்சுட்டு இங்க பின்னோக்கி பார்த்தேன்னா லைன் கிளியரா இருக்காது, உன் ஊழியம் சரியா இருக்காது, உன் ஊழியம் தார் மாறா போ. நீ கலப்பையின் மேல கை வச்சாச்சு, இனி உலகத்தை பார்க்காத, பிழைப்பு கெடுத்த அலுவலை பார்க்காத. என் பிள்ளை, என் குடும்பம், என் கோத்திரம், என்னுடைய பதவி என்னாச்சு, எனக்கு எனக்கு என்று சொல்லி ஊழியக்காரனே நினைக்காத. நீ ஊழியத்திலே கரெக்டா இரு. அல்லேலூயா. கர்த்தர் மற்றவைகளை பார்த்து கொள்வார். அல்லேலூயா. நல்ல பிரதிஷ்டையோடு ஊழியத்தில் இறங்கின தேவ பிள்ளைகள், துன்பங்கள் வரும்பொழுது, இல்லாமைகள் வரும்பொழுது, நெருக்கங்கள் வரும்பொழுது, நீ இங்கேயும் ஒரு கையை வச்சுட்டு அங்க பார்க்காத, கைய வச்சிருக்கிற இடத்துல கண்ணை பாரு. அல்லேலூயா. யாராவது ஊழியக்காரங்க இந்த வார்த்தையை கேட்டீங்கன்னா அலசடி படுறாதீங்க. ஊழியத்துக்கு வந்தாச்சுன்னா சாகம் வர ஊழியம் தான். எனக்கு தேவை சந்திக்கப்படல, அப்ப பார்ட் டைம் ஒரு வேலை செய்யலாமா? உன் பிரதிஷ்டை என்ன? நீ எப்படி ஊழியத்துக்கு இறங்கி வந்தாய்? இனி எதுக்கு பார்ட் டைம் வேலை? அதே வேளையில ஃபுல் டைமா ஜோம் பண்ணு, கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. யாராவது ஊழியக்காரங்களுக்குள்ள கலக்கங்கள் இருக்கிறதா? பைபிள் காலேஜ் பிள்ளைகளுக்குள்ள கலக்கங்கள் இருக்கிறதா? நீ வந்தது கரெக்டு, திரும்பி ஓடணும்னு நினைக்காத. கலப்பையில கை வச்சுட்ட, இனி காலமெல்லாம் உழணும். அல்லேலூயா. கரெக்டா உழணும். அல்லேலூயா. அப்பதான் அந்த நிலத்துல விதை போட்டா விதை வரும், விளைச்சல் கிடைக்கும். ஸ்தோத்திரம். ஆகவே கலப்பையின் மேல் கை வைத்தவர்களே, நீங்க திரும்ப என்ன செய்யாதீங்க? திரும்ப பாராத. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதுபோல பவுல் ஒரு அழகான வார்த்தை சொன்னார், அதை சொல்லி முடிக்கிறேன். வாசிங்க, பிலிப்பியர் 3:13-14. சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். பவுல் சொன்னாரு, பின்னானவை பின்னிட்டு பார்க்கிறது மட்டுமல்ல, பின்னிட்டு சிந்திக்க மாட்டேன், பின்னானவைகளை நினைக்காதே என்று அவர் சொன்னார். பின்னிட்டு திரும்புவதல்ல, பின்னிட்டு சிந்திக்கவே மாட்டேன். எதை சிந்திக்க கூடாது? பின்னானவைகளை. அவர் சொல்றது அந்த வசனத்தில், அந்த அதிகாரத்தில் படிச்சு பார்த்தா பழைய பெருமைகள், அவருக்கு யூதன் என்கிற பெருமை, எபிரேய பாஷக்காரன் என்கிற பெருமை, அந்த பரிசேயன் என்கிற மதப்பெருமை, அப்புறம் கமாலியல் பாதத்தில் படித்தவன் என்கிற பெருமை, இதெல்லாம் சொல்லிட்டு தான் சொல்றாரு. இதையெல்லாம் நஷ்டம்னு விட்டுட்டேன், இனி குப்பைன்னு எண்ணுகிறேன். இதையெல்லாம் நான் அடைந்தாயிற்று என்று நான் நினைக்கிறது கிடையாது. அது நஷ்டம், அது குப்பை. அடுத்தது, நான் கிறிஸ்துவுக்குள் வந்து வளருகிறேன், இப்பொழுதும் நிறைய ஊழியம் செஞ்சிட்டேன், அதனால நான் அடைஞ்சாயிற்றுன்னு நினைக்கல. நான் நல்ல பரிசுத்த வாழ்வில் வளர்ந்திருக்கிறேன், ஆனால் அதனால நான் எல்லாம் அடைஞ்சிட்டேன்னு நினைக்கல. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி. அல்லேலூயா. உன்னுடைய பழைய சாதனைகளை மறந்து புதிதாக தேவன் உனக்கு வைத்திருக்கிற திட்டங்களை நினைத்து உன் ஓட்டத்தை ஓட வேண்டும். ஆமென். நான் அதை செஞ்சிட்டேன், நான் அடைஞ்சிட்டேன், நான் சாதிச்சிட்டேன். சிலர் பேச ஆரம்பிச்சாலே எல்லாம் முடிச்ச மாதிரி தான் பேசுவார்.
அவங்க ஊழியமே முடிஞ்சிட்டது மாதிரியும் அவங்க ஜீவியத்தில் எல்லாமே முடிச்சிட்ட மாதிரியும் தான் ஒரு சாட்சி சொல்லுவார். அப்படி அல்ல, நான் அடைந்தாயிற்றுன்னு அல்ல, நான் இன்னும் என்ன செய்ய வேண்டியிருக்கு, அடைய வேண்டியது இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் தேவன் அழைத்த பந்தய பொருளை நான் பெற்றுக்கொள்ளணும், அது மட்டும் ஓடணும், கடைசி மூச்சு மட்டும் உழைக்கணும், அதுதான். அடைந்தாயிற்றுன்னு நினைக்கக்கூடாது. ஒருவர் ஒரு முறை பெரிய சாதனை படைச்சாராம். அப்போ பாராட்டு விழா வச்சு ஒருத்தர் சொன்னாங்க, This is your best. இதுதான் உங்களுடைய மேன்மையானது என்று சொன்னார். உடனே அவர் பதில் கொடுக்கும் பொழுது எழும்பி சொன்னாராம், This is not my best. My best is yet to come. அப்படின்னாராம். இது என்னுடைய மேன்மை அல்ல, என்னுடைய மேன்மை இன்னும் வருகிறது. அல்லேலூயா. ஒரு உலக மனுஷன், அவன் சாதிச்சதை எல்லாரும் பாராட்டி, இதுதான் யா உங்க வாழ்க்கையிலே சிகரமானது, உயரமானது சாதனை என்று சொன்ன பொழுது சொன்ன, இல்லை இல்லை, இன்னும் நான் சாதிக்க வேண்டியது இருக்கு. இன்னும் என் பெஸ்ட் என்பது இனிதான் வரப்போகுதுன்னு சொன்னான். பவுல் அதுதான் சொல்றார், நான் இதுவரைக்கும் பெரிய பெரிய காரியங்கள் ஊழியத்திலே சாதித்தேன் என்று சொல்ல மாட்டேன், இன்னும் நான் போக வேண்டிய தூரம் இருக்கிறது. அல்லேலூயா. எனவே செஞ்சிட்டேன் செஞ்சிட்டேன்னு நினைக்கிறதை விட இனி என்ன செய்யணும் என்று நினைத்து, அதான் முன்னானவைகளை நோக்கி பின்னானவைகளை மறந்து. அல்லேலூயா. சாதனை படைக்கிறவர்கள், வளருகிறவர்கள், உயர்கிறவர்கள் அந்த பின்னானவைகளை மறந்தா தான் அடுத்து சாதனை படைக்க முடியும். அல்லேலூயா. இல்லாட்டா ஒரு வித திருப்தி, ஒரு வித பெருமை அப்படியே மட்டுப்பட்டு போ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, வாழ்க்கையில பின்னானவைகள், சவுலை மறக்கணும், யோனத்தான நினைக்கணும் இல்லையா, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. தீமைகளை மறந்து விடுவோம், நன்மைகளை நினைப்போம், தைரியப்படுவோம், நல்ல சிந்தையோடு. கிறிஸ்து இயேசு சீக்கிரம் வெளிப்பட போகிறார், அந்த இலக்கை நாம் அடைய வேண்டும். அவர் வைத்திருக்கிற பந்தய பொருளை அவர் கையினாலே பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக மறக்க வேண்டிய பின்னானவைகளை மறந்து முன்னோக்கி என் ஓட்டத்தை ஓடுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. வாழ்க்கையிலே திரும்பி பாருங்க, எதை திரும்பி பார்க்கணும், நன்றி அறிதலுக்காக. சில காரியங்களை நினைவு கூர்ந்து மனம் திரும்புவதற்காக நம்ம உட்கார்ந்து என்ன செய்யணும், திரும்பி பார்க்கணும். திரும்பி பாராதே எதை, உலகத்தை விட்டு வந்த பாரம்பரியத்தை, விட்ட பாவத்தை திரும்ப என்ன செய்யாத, பாராத. ஊழியத்துக்கு வந்தாச்சா, ஊழியத்தில் உறுதியாயிரு, உலகத்தை சிந்திக்காது. மனைவியை தந்தாரா, மனைவியை கத்த நடத்துவார். பிள்ளைகளை தந்தாரா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்த நடத்துவார். ஊழியத்துக்கு அழைத்த பொழுதே எல்லாம் கேரண்டி தான். இப்ப பயப்படாது. அன்னைக்கு ஒத்தையா ஓடும்போது நல்லா இருந்து, இன்னைக்கு குடும்ப பாரம் என்ன செய்வேன், ஏசு எல்லாம் பார்த்து கொள்ளுவார். ஆமே. எஜமான் வேலைக்காரனுக்கு தவறாமல் கூலி கொடுக்கிற எஜமான், அந்த எஜமானுக்கு வேலைக்காரனங்களா இருந்துட்டு நம்ம இப்படி சிந்திக்கவே கூடாது. நாம மறந்தாலும் அவர் மறவாம கூலி தரக்கூடிய தெய்வம். அல்லேலூயா. அல்லேலூயா. கலப்பையின் மேல கையை வச்சுட்டு என்ன செய்யக்கூடாது, திரும்பி பார்க்க கூடாது. ஆமேன். பவுல் சொல்லுகிறார், திரும்ப சில காரியங்களை என்ன செய்யக்கூடாது, நினைக்க கூடாது. உனக்கு பெருமை வரக்கூடிய காரியத்தை நினைக்காத, உன் ஓட்டத்தை தடுக்கக்கூடிய காரியத்தை நினைக்காத, உன்னுடைய தரிசனத்தை இழக்க பண்ணக்கூடிய காரியத்தை நினைக்காத, உன்னை சுலோ பண்ணக்கூடிய காரியத்தை நினைக்காத. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை ஓடு. நினைத்து கிறிஸ்துவுக்குள் தேவன் வைத்திருக்க அழைத்த பந்தய பொருள், அதை கண்ணு முன்னால வச்சு ஓட்டத்தை ஓடுவோம். அல்லேலூயா. கண்களை மூடி கர்த்தரை ஒரு நிமிடம் நோக்கி பார்க்கலாம், ஒரு நிமிடம் நோக்கி பார்க்கலாம். Hallelujah. Praise the Lord. Hallelujah. Glory to God. Glory to God. Hallelujah. 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 எல்லாரும் கத்தரை நோக்கி பாருங்க. ஜப நேரம் கண்கள் மூடி இருக்க வேண்டும். சண்டே ஸ்கூல்லையாக்க இதை சொல்லி கொடுப்பாங்க, நமக்கு சண்டே சர்வீஸ்லேயே சொல்லணும். ஜப நேரம் கண்களை மூடுங்கள், கைகளை கூப்புங்கள், முழங்கால் படியிடுங்கள், இதயத்தை திறந்து கர்த்தரை நோக்கி பாருங்கள், கர்த்தரை நோக்கி பாருங்கள். ஹலெலூயா. ஹலெலூயா. எல்லாரும் ஆண்டவர் நோக்கி பார்த்து ஒரு நிமிடம் திரும்பி பாருங்கள். கடந்து வந்த பாதைகள்,
கர்த்தர் எவ்வளவு அழகாய் நடத்தி வந்திருக்கிறார். ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. வீட்டில் போய் நேரம் எடுத்து ஸ்தோத்திரம் சொல்லணும். சோர்வு மாறும், அதிருப்தி மாறும், முறுமுறுப்பு மாறும், குறை சொல்லுதல் மாறும், சந்தோஷம், தேவ பலன் உண்டாகும். ஹல்லேலூயா, 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 தேங்க்யூ லார்ட். எத்தனையோ மனிதர்கள் உதவி செய்தார்கள். ஆண்டவருக்கு சோத்திரம் பண்ணுங்க. தேவனே, மனித ஒத்தாசைகளை ஏற்ற காலங்களில் எழுப்பினீரே, நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு எவ்வளவு பாக்கியம், எவ்வளவு நன்மைகள். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பின்னிட்டு பாராதே, சோதோமை திரும்ப பாராதே, அதன் செழிப்பை நினைக்காதே, அதன் இன்பங்களை நினைக்காத. நாம் அந்த இன்பத்தை விட்டுதான் பேரின்பத்துக்காக வேண்டி பரலோகம் நோக்கி பயணம் தொடர்ந்திருக்கிறோம். திரும்ப பழைய சிற்றின்பத்தை நோக்கி பார்க்காது. உலக ஆசை இச்சைகளை விட்டுவிடும், தெய்வீக வாஞ்சையினால் நிரப்பப்படும். வாய் திறந்து ஜோம் பண்ணுங்க, ஜோம் பண்ணுங்க. எல்லாரும் ஒரு வார்த்தையாவது சொல்லணும், சொல்லி ஜோம் பண்ணணும். ஹல்லேலூயா. இந்த உலகம் வேண்டாம் ஐயா, உலக ஆசை என்னை விட்டு மாற்றுங்க ஐயா, நான் திரும்ப அந்த உலகத்தை நேசிக்க கூடாது ஆண்டவரே. ஹல்லேலூயா. விட்டு வந்த பாரம்பரியம், விட்டு வந்த சடங்காச்சாரம், அது மூட பழக்க வழக்கம். ஏன் நம்ம திரும்ப அந்த மூடத்தனத்துக்கு திரும்பணும்? ஆண்டவர் பைபிள்ல இருந்து மெய்ஞானத்தை நமக்கு தரவில்லையா? தேவ பிள்ளையே, மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே, குடும்பத்துக்கார நச்சரித்தாங்க சொல்லி நான் அதுக்கு இடம் கொடுத்துட்டேனே, மன்னிங்க. வீட்டில் போய் முதல் வேலை அதை மாற்றுறது தான். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பாவம், பாவத்தை கக்கி போட்டாச்சு, திரும்ப தொடவே கூடாது, அது பக்கத்தில் போவே கூடாது. எந்த பாவமானாலும் சரி, அதை ஜெயித்தாச்சு, இனி அது நம்மளை ஜெயிக்க கூடாது. நல்ல வைராக்கியமா இருங்க, ஆண்டவர் பலன் தருவார். ஆண்டவரே, எத்தனையோ பாவத்தை ஜெயித்தேன், ஆனா இந்த ஒரு பாவம் திரும்ப திரும்ப என்கிட்ட போராடிட்டே இருக்குது. வைராக்கியமா இப்ப ஜெபம் பண்ணுங்க, இயேசுவின் நாமத்தில் அந்த பாவத்தையும் ஜெயிப்பேன், கர்த்தர் எனக்கு கிருபை தாரும் சொல்லுங்க வாய் திறந்து. ஓ க்ளோரி, 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 ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா நல்லா ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, எந்த பாவமோ அந்த பாவத்தை சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த பாவத்தின் போராட்டத்தை ஜெயிக்க எனக்கு கிருபை தாரும், கிருபை தாரும். வாயை திறந்து சொன்னா தான் விடுதலை வரும். ஹல்லேலூயா. சிந்தனையில் போராட்டமா, ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகும்போது போராட்டமா, ஒரு குறிப்பிட்ட நபரை பார்க்கும்போது போராட்டமா, அவரோட பேசும்போது போராட்டமா? பாவத்துக்கு இடம் கூடாது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சோத்ரம், 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 சோத்ரம். க்ளோரி, க்ளோரி, க்ளோரி. கலப்பையின் மேல் கை வைத்த தேவ ஊழியக்காரனே, ஊழியக்காரியே, கொஞ்சமும் மாற்றி சிந்திக்காதே. கர்த்தர் உன்னை அழைத்தார், கடைசி வரையும் தான் நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோத்ரம், 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 சோத்ரம, சோத்ரம். க்ளோரி, ஹல்லேலூயா. பின்னானவை மறந்தே முன்னோக்கியே ஓடு, கண்மலை கிறிஸ்துவின் மேல் கண்பதித்தோடு. பின்னானவை மறந்து முன்னோக்கியே ஓடு, கண்மலை கிறிஸ்துவின் மேல் கண்பதித்தோடு. மாறும் பாவம் கல்லிலத்தை நோக்கி வேறாய் ஓடு, தேவன் நியமித்த ஓட்டம். மாறும் பாவம் கல்லிலத்தை நோக்கி வேறாய் ஓடு, தேவன் நியமித்த ஓட்டம். பின்னாலவை மறந்தே முன்னோக்கி ஓடு, கண்மலை கிறிஸ்துவின் மேல் கண்பதித்தோடு. பாடும் பொழுது அப்பா, வாழ்நாள் காலத்திலே நான் என்ன செய்ய நீ சித்தமாயிருக்கிறேன், அதெல்லாம் நான் செய்து முடிக்கணும். நீர் என்னை எதற்காய் முடித்துக் கொண்டீரோ அதை நான் முடித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. குரு கண்பதித்தோடு, பின்னானவை மறந்தே முன்னோக்கி ஓடு, கண்மலை கிறிஸ்துவின் மேல் க
அந்த கிருபையும் அந்த அபிஷேகமும் அந்த பலனும் ஒரு விசை கூட எங்கள் மேல் ஊற்றுமையா 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 ஊற்றுமையா. ஓ உலகத்தை ஜெயிக்கும்படியாய், பாவத்தை ஜெயிக்கும்படியாய், பாரம்பரியங்களையும் சடங்காச்சாரங்களையும் ஜெயிக்கும்படியாய், ஓ பிரைஸ் அல்லாஹ் பிரைஸ் அல்லாஹ், பெருமை மனமேட்டிமை எல்லா சிந்தனைகளை ஜெயிக்கும்படியாய் ஒரு கிருபை இறங்கட்டும் ஐயா, கிருபை இறங்கட்டும் ஐயா. உலபத லக்கபல வஷபல வகபர தூரபல வகபல ஓ ரிபல பரபதர பதுரபல வஷல பவ்யால வஷந்தல. சிந்தனையில் இருக்கிற பின்னோக்கின இழுப்புகள் மாறட்டும், ஆமே பார்வையில் இருக்கிற இழுப்புகள் மாறட்டும். உரபல பகமனா உல கப ஷபல வகப தர சந்துனா விகல பகபவ்யா. பரிசுத்தாவியானுடைய வல்லமை பரிசுத்தாவியானுடைய கிருபை ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்புவதாக, ஜெயமாய் வாழும்படியாய் விசேஷித்த கிருபை இறங்கட்டும், கிருபை இறங்கட்டும், கிருபை இறங்கட்டும், கிருபை இறங்கட்டும். அப்பா நாங்கள் இருந்த அந்த நல்ல சீருக்கு திரும்பும்படியாய் உட்கார்ந்து திரும்பி பார்க்க உதவி செய்யும் ஐயா. இளையகுமாரன் மனம் திரும்பினது போல, யோபு நற்சீரை கேட்டு பெற்றுக் கொண்டது போல, எருசலேம் சமாரியா அமீன் சோதோம் மறுபடியும் நற்சீர் பெற்றது போல, இஸ்ரவேலின் மலைகள் மறுபடி நற்சீர் பெற்றது போல, எருசலேம் தேவாலயம் நற்சீருக்கு திரும்பினது போல, வல்லமையான ஒரு கிரியை விளங்க வேண்டும். ஒவ்வொரு ஜீவியத்திலும் விளங்கட்டும், ஒவ்வொரு குடும்பத்தில் விளங்கட்டும், தொழில் வேலைகளில் விளங்கட்டும், ஆவிக்குரிய ஜீவியத்தில் விளங்கட்டும், எங்கள் சபையிலே விளங்கட்டும். ஓலகபா சந்துனா ரியால பாஷாலா ஹalleluya ஹalleluya. Thank you Lord, thank you Lord. அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, நாங்கள் உட்கார்ந்து திரும்பி பார்த்து நீர் நடத்தின பாதைகளை நினைத்து நன்றி சொல்ல ஸ்தோத்திரம் பண்ண கிருபை தார். நாங்கள் உட்கார்ந்து நாங்கள் இருந்த நற்சீரடைந்த அந்த மேலான நிலைமைகளை நோக்கி பார்த்து மறுபடியும் அந்த சீருக்கு திரும்ப எங்களுக்கு கிருபை தார். இந்த பிரசங்கத்தின் மூலம் அநேகர் தங்கள் முந்தின நற்சீருக்கு திரும்பத்தக்கதாய் ஆண்டவர் அற்புதம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அதற்காக ஆவியானவர் எங்களுக்குள்ளே கிரியை செய்யும். விட்டு வந்த உலகத்தை, பாரம்பரியத்தை, சடங்காச்சாரத்தை, பாவங்களை, இச்சைகளை, மோகங்களை, எவைகளையும் திரும்பி பாராதபடி ஓட்டத்தை ஜெயமாய் ஓட உதவி செய்யுங்கப்பா. இதுவரைக்கும் எங்களுக்கு கிடைத்த வெற்றியை நினைத்து பெருமைப்படாதபடி, அதையே பேசி பேசி கொண்டு இராதபடி, நினைத்து கொண்டு இராதபடி, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி கர்த்தர் இயேசுவின் வருகையில் எங்களுக்காக நீர் வைத்திருக்கிற பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்க வண்ணம் இலக்கை நோக்கி தொடர உதவி செய்யும். நிச்சயமாய் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இந்த வார்த்தை எங்கே கிரியை செய்யணுமோ அந்த இடத்திலே சரியாய் கிரியை செய்யட்டும் என்று ஜெபிக்கிறோம். கண்மலை உடைக்கிற சம்மட்டியாக என் தேவனுடைய வல்லமை உள்ள வசனம் கடினப்பட்ட இடங்களை உடைத்து மெழுகு போல உருக்கி வணைய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் தகப்பனே. பரிசுத்தாவியானுடைய கிரியைக்கு எங்கள் எல்லாரையும் அர்ப்பணிக்கிறோம். சகல துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்தலும் பாதுகாவலும் நம்மனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக, ஆமே. கர்த்தர் உங்களை மேன்மையாய் நடத்துவாராக.